நான் பேசுறது எல்லா தகவலுமே என்னுடைய சொந்த கருத்து கிடையாது. வேதம், வேதாந்தம், சித்தாந்தம், அறிவியல், இதில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து தொகுத்து என்னுடைய பட்டறிவுக்கு அதெல்லாம் ஒன்றாக சேர்த்து பொருத்தமாக இருக்கிறது தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் ஏதாவது சிறப்பு இருந்ததுன்னா அது எனக்கு பொருந்தாது, அது வேதத்தை சிருஷ்டித்த இறைவனுக்கு தான் போய் சேரும். அப்படி ஏதாவது விஞ்ஞானத்தில் நான் தகவல் சொல்லியிருந்தால் அது என்னுடைய விஞ்ஞான கண்டுபிடிப்பு இல்லை, அது செய்த விஞ்ஞானி தான் போய் சேரும். என்னுடைய வேலையை அவைகளாக தொகுத்து உங்களுக்கு வந்து ஒரு பொருத்தமான முறையில் வழங்குறது மட்டும்தான். இந்த ஆன்மீகமும் அறிவியலும் எடுத்துட்டோம்னா ரெண்டுமே வெவ்வேறு திசையில போறது மாதிரி நமக்கு தெரியுது. உண்மையிலே அப்படிதான், நாம கூட முன்னாடி எல்லாம் ஆன்மீகத்தை அறிவியலால விளக்கிடலாம் அப்படின்னு நினைச்சோம். அது முடியவே முடியாதுங்கிறது பின்னாடி கண்டுபிடிச்சேன். ஏன், அறிவியலும் ஆன்மீகம் வேற வேறையா? ரெண்டும் ஒரு உண்மையை இன்னைக்கு மோக்கித்தான் போகுது. ஆனா அது போகின்ற மெத்தடாலஜி, அது போகின்ற அணுகுமுறை, அது செயல் திட்டம், அதுல கொஞ்சம் வித்தியாசம். ஆன்மீகத்துல நாம உண்மையை அணுகின்ற முறைங்கிறது வேற, அறிவியல்ல உண்மையை அணுகுங்கிறது ஒரு வேற மாதிரி. இப்படி வெவ்வேறு விதமான ரெண்டுமான கட்டுக்கோப்புலையும் கட்டமைப்புலையும் இருப்பதுனால ரெண்டுமே ஒரே திசையில போக முடியாது. விஞ்ஞானத்துக்கு ஒரு எல்லை இருக்கிறது, மெய்ஞானத்துக்கும் ஒரு எல்லை இருக்கிறது. அந்த எல்லைக்குள்ளதான் ரெண்டுமே தனித்தனியா செயல்படுது. இந்த ரெண்டுத்தையும் வேதம் எப்படி சொல்லுதுன்னா, பரஜ்ஞானம், பிரத்யேக ஞானம் அப்படின்னு ரெண்டையும் பிரிச்சு சொல்லுது. பரஜ்ஞானம்ங்கிறது வெளியே இருக்கிற பொருளை பார்க்கிறது, நமக்கு வெளியே இருக்கக்கூடிய அது நம்ம கண், மூக்கு, காது அப்படிங்கிற ஐந்து புலன்களாக நம்ம அறிய வேண்டியிருக்கிறதுனால அதை பரஜ்ஞானம். பரக்னா நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், என்ன பராக் பார்க்குறீங்க அப்படின்னு. பராக்னா நம்ம வெளியே பார்க்கறதுன்னு அர்த்தம், நம்ம உள்ள நம்ம பார்க்கறது கிடையாது இல்லையா. இப்போ பராக் பார்க்கறதுங்கிறது, அப்புறம் சில சமயத்தில் ராஜாங்கள்லாம் வரும்போது ராஜா வருகிறார், பராக் பராக் பராக்னுவாங்க. பராக்னா எல்லாம் கவனிங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி வெளிப்புறமாக இருப்பதை பார்ப்பது விஞ்ஞானம், அது பரஜ்ஞானம். அதுக்கு நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம், கருவிகளை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், ஏகப்பட்ட கருவிகள் இருக்குது. நான் ஆராய்ச்சி பண்ண இந்த ஆய்வுக்கூடத்திலேயே எண்ணிலடங்காத கருவிகள் இருக்குது, தனியாக கருவிகள் ஒன்று ஒரு ஒரு வேலை செய்து கொடுக்கும். செல்லை பழக்கிறதுக்கு ஒன்று, அதில் குரோமோசோம்ஸை தனியாக பிரிக்கிறதுக்கு ஒன்று, டிஎன்ஏவை தனியாக பிரிப்பதற்கு ஒன்று, அதில் என்னென்ன கோடிங் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறது, கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, அது அரைப்பதற்கு, ஒரு நொறுக்குவதற்கு, அதை பிழிவதற்கு, எடுப்பதற்கு, தனித்தனியாக மூலக்குறலாம் அப்படியே எல்லாத்தையும் பிரித்து பிரித்து எடுக்கும். ஒரு கேரட்டை கொடுத்தீங்கன்னா கேரட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா சத்துப்பொருட்கள், விஷப்பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து வரிசை போட்டு உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கெல்லாம் கருவிகள் இருக்கு, அதுக்கு ஜூஸை கொடுத்தா போதும். இப்படி எண்ணிறந்த கருவிகளை வச்சுட்டு நாம செய்வது அந்த பரஜ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வெளிமுகமான பகிர்முகமான அறிவுன்னு அர்த்தம். அப்ப பிரத்யேக ஞானம் சொல்லக்கூடியது வந்து ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது. அது பிரத்யேக் அப்படின்னு சொல்றது ஸ்பெஷலா உனக்குள்ள அதை தேடிக்கொண்டு போறது. இந்த முறையில் வந்து என்ன கருவி யூஸ் பண்ண முடியும், இதுக்கு நம்மளுடைய கருவிகள்லாம் பயன்படுமானா, இந்த விஞ்ஞானத்துக்கு கருவி எதுவுமே பயன்படாது. பார்க்க போனா நம்ம விஞ்ஞானத்தில் பயன்படுத்துகிற அத்தனை கருவியுமே நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஐந்து புலன்களுடைய ஒரு மாடிஃபிகேஷன்ஸ், எக்ஸ்டென்ஷன், அதனுடைய விருத்தி தான். நான் என்னுடைய குரல் உங்களுக்கு கேட்க முடியாதுங்கிறதுனால ஒரு மைக்கில் வாங்கி ஸ்பீக்கரில் கொடுக்குறோம். அப்போ என்னுடைய குரல் தான் ஸ்பீக்கர், அதை கொஞ்சம் விரிவுபடுத்தி வச்சுக்கிறேன். நீங்கள் உங்களால் வந்து நினைவு வச்சுக்க முடியலன்னு சொன்னால் நம்ம ரெக்கார்டில் போட்டு ஞாபக சக்தியை வச்சுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு மூளைக்கு பலு கம்மி, நாளைக்கு எப்போ வேணாலும் அது போட்டு கேட்டுக்கலாம். அதுக்காக வேண்டி இதை நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இப்போ கண் பார்க்க முடியலனா ஒரு கண்ணாடியை போட்டுக்கிறோம், இது கண்ணுடைய எக்ஸ்டென்ஷன். இப்போ இந்த கைதுவும் பத்தலைன்னு சொன்னால் ஒரு டெலஸ்கோப் வச்சுக்கிறோம், அது எங்கேயோ தூரத்தில் இருக்கலாம் பார்க்க முடியுது. அங்க மொத்தம் நம்முடைய கருவிகள் விஞ்ஞானத்தில் இருப்பது எல்லாமே நம்மகிட்ட வரும்போது அஞ்சு புலன் வழியாக தான் உள்ளே போயாகணும். அது நேரடியாக மூளையில் கொண்டு போய் எதுவும் கொடுக்கறது கிடையாது, சிந்தனைக்கு எதுவும் தன்னாக கொடுப்பதில்லை. அப்படி ஒரு விஞ்ஞானி ஒரு பவர்ஃபுல் டெலஸ்கோப்பை வச்சுக்கிட்டு இருக்காரு, எங்கெங்கெல்லாம் பார்க்குற, அங்கே பாருங்க அந்த பீடமேடு கிட்ட ஒருத்தர் நடக்கிறது நான் சொல்கிறேன் பாரு, என்ன கலர் சட்டை போட்டிருக்காரு, இங்கேருந்தே சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அப்புறம் அங்கே பாருங்க தூரத்தில் ஒரு மரத்தில் வந்து பூ பூத்துருது, அதில் ஒரு பறவை உட்காந்துருக்கு அப்படின்னு டெலஸ்கோப்பில் சொல்கிறார். அவர் டெலஸ்கோப்பில் எல்லாத்தையும் பார்க்குறாரு. அந்த கருவி அவருக்கு தூரத்தில் இருக்கிறதெல்லாம் பார்ப்பதற்கு உதவி செய்யுது. அப்போ கேட்குறாரு, சார் இவ்வளோ பார்க்குறீங்களா, உங்களை பார்க்க முடியுமா அதில் அப்படின்னு கேட்குறாரு. அந்த டெலஸ்கோப் வச்சு நம்மளே எப்படி பார்க்க முடியும்,
அது முடியாது. இவ்வளவும் செய்யக்கூடிய அந்த கருவி எங்கெங்க இருப்பதை பார்க்கக்கூடியது. அது இருக்கிற இடத்துல இருக்கின்ற ஒரு பொருளை அது பார்ப்பது அது உதவுது இல்லை. இப்ப விஞ்ஞானத்தினுடைய ஒரு வல்லமை அதிகமா இருந்தாலும் கூட அதுக்கு வரம்பு இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால விஞ்ஞானம் வந்து வரம்பு இருக்கிறதுனால அது முடியாது போக அர்த்தம் இல்லை. இன்னொரு கருவி நமக்கு தேவைப்படுது. அதுக்கு என்ன போச்சு, நீங்க தானே பார்க்கணும், ஒரு கண்ணாடி கொண்டாந்து நீங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப கண்ணாடியின் மூலம் பார்க்கின்றத டெலஸ்கோப்ல பார்க்க முடியாது. டெலஸ்கோப்ல இருக்கிறத கண்ணாடி காட்டாது. இப்படி கருவிகள் ஒன்றொன்றும் விஞ்ஞானத்துல ஒவ்வொரு வேலையை தான் அது செய்யும், இன்னொரு வேலையை அது செய்து செய்யாது. ஒரு வோல்ட் மீட்டர் வந்து கரண்ட் எவ்வளவு இருக்குதுன்னு வோல்டேஜை காட்டும், ஆனா கரண்ட் எவ்வளவு ஆம்பியர்னு பாக்கிறதுக்கு அது இன்னொரு டயலை தான் வச்சு நம்ம செய்யணும். அங்க மேக்னட்டிசம் இருக்குதா, காந்தம் இருக்குதா அப்படின்னு பார்க்க அது ஒரு கருவி வேணும். இப்படி கருவிகளை நம்பி செய்யும் பொழுது நம்முடைய கருவிகளை தான், நம்ம கண் காது மூக்குன்ற கருவிகளை தான் நாம கருவிகளாக வெளியே டெக்னாலஜின்னு சொல்லி நம்ம செய்துட்டு இருக்கிறத பார்க்கலாம். இந்த கட்டமைப்பு இதனுடைய அணுகுமுறைன்றது முற்றிலும் வித்தியாசமானது விஞ்ஞானம். இதை வைத்துக்கொண்டு ஆன்மா என்பது என்ன, இறைவன் என்பது எங்க அப்படிங்கறத ஒரு வோல்ட் மீட்டர்லயோ அல்லது டெலஸ்கோப்னாலேயோ ஒரு மைக்ரோஸ்கோப்னாலேயோ கண்டுபிடிக்க முடியாது. இப்போ விஞ்ஞானிகள் எவ்வளவுதான் அவங்களுடைய தொழில்நுட்பத்திலையும் விஞ்ஞானத்தில் உயர்ந்திருந்தாலும் கூட ஆன்மாவையும் இறைவனையும் அவங்க உள்ளபடி அறிஞ்சிக்கணும்னு சொன்னால் இந்த கருவிகள் அவருக்கு உதவாது அப்படின்னு பார்க்கும். இந்த கருவிகள் எல்லாம் அப்போ நம்பக்கூடாதுன்னு நம்பலாம். எது வரைக்கும் நம்பலாம், எம்பிரிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட், புலன்களால் அறியக்கூடியதை மட்டும்தான் பார்க்கலாம். புலன் கடந்து ஒரு பொருள் இருந்ததுன்னா அதை எப்படி நீங்கள் அறிய முடியும், புலனுக்கே எட்டாத ஒரு பொருள். உதாரணமா என்னுடைய மனமே, நான் இது வரைக்கும் சரிய ஆராய்ச்சி பண்ணவே இல்லை, எவ்வளவோ ஆராய்ச்சி பண்ணேன். இவர்கிட்ட மனம் இருக்குது, உங்ககிட்ட மனம் இருக்குது, யாராவது பார்க்க முடியுதா? அது கண் முன்னாடியே இருக்குது, நம்ம பிறந்ததுலேருந்து இருக்குது. எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும் கூட அதை வெளிப்படுத்தி காட்டுவதற்கு நம்ம கிட்ட என்ன கருவி இருக்கிறது சார்? இருக்குது சார், பெட் ஸ்கேனு, எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் இருக்குது அப்படின்னு. இப்போ நிறைய ஸ்கேன் ஸ்கேனர் வந்துருக்கு. ஒருத்தர் அடிபட்டார்னா மூளை கொண்டு போய் அவர் அந்த எம்ஆர்ஐ ஸ்கேன், மேக்னட்டிக் ஃபங்க்ஷனல் ரெசனன்ஸ் அப்படின்னு சொல்கிறார், அதில் படுத்து வச்சுட்டு ஒரு பூதாகரமான ஒரு காந்த வளையம் அதில் ஒரு படுத்து வச்சிடறாங்க. ஒரு ஒரு ஸ்கேனுக்கே வந்து 2000-3000 அவங்க கேட்குறாங்க. மூளை மட்டும் குறுக்கெட்டு தோற்ற மாதிரி உச்சியிலேருந்து கண்ணை வரைக்கும் அங்கல அங்கலமாக அது வெட்டி 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 நம்மளுக்கு படத்தை காட்டு. இந்த ஃபங்க்ஷனல் மேக்னட்டிக் ரெசனன்ஸில் பார்த்தீங்கன்னா அவர் எங்க யோசிக்கிறாரோ அந்த இடம் அப்படியே ரெட் கலர்ல உங்களுக்கு தெரியும், ஸ்கேனர்ல பார்க்கலாம். அவருடைய தலை உள்புறம் பார்க்கலாம் மூளைய. அப்ப அவர் முன்னாடி கொஞ்சம் ரோஜா கொண்டு போய் கொடுத்து கொஞ்ச நேரம் ரசிங்க அப்படின்னு சொன்னா ரோஜா அவனுடைய வாசனையை ரசிக்கும் பொழுது அந்த வாசனை உணர்கின்ற பகுதி அப்படியே க்ளோ ஆகும், வெளிச்சம் கொடுக்கும். அவருக்கு பிடிக்காத அவங்களுடைய மாமியார் படத்தை கொண்டு போய் காட்டினோம்னாக்கா அவர் வெறுப்பு எங்க வருமோ, அட இங்கேயே வந்து தொலையுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கும் பொழுது அதுக்கு உண்டான பகுதி அங்க செயல்படுறத பார்க்கலாம், உடனுக்குடன் பார்க்கலாம். அப்புறம் ரொம்ப பிடிச்ச ஒரு 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 படத்தை கொண்டு போய் காமிச்ச உடனே அவர் கண்கள் அகல விரியும், அவருக்கு ரத்த ஓட்டம்லாம் வேகமாகும், வியர்த்து கொட்டும், எல்லாமே செய்யும், அதெல்லாம் பார்க்கலாம். இந்த மாதிரி கருவிகள் எல்லாத்தையும் அக உலகத்தில் நடக்கிறத புற உலகத்தில் கொஞ்சம் காட்டுது. இப்போ நாம் என்ன தெரிஞ்சிருக்கிறோம், ஒரு மேப் தான் தெரிஞ்சிருக்கிறோம், மூளையில ஒரு ஒரு வரைபடம். ஐயா இங்க கோவப்பட்டாருன்னா இந்த இடத்துல கொஞ்சம் சிவக்கம் போல் இருக்கு, இவருக்கு அன்பு வந்தாருக்க இங்க இருக்கும் போல் இருக்கு, இவர் பாட்டு ரசிக்கும் போது இந்த இடம் அப்படின்னு சொல்லி நம்ம மேப் பண்ணியிருக்கோம். இப்படி வந்து மேப் செய்தது வந்து நிறைய காலமா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது பென்ஃபீல்டு மேப்னே பேர். மூளைய வந்து இப்போ பூமியை பத்தி நம்ம எவ்வளவு தெரிஞ்சிருக்கோம் அது மாதிரி மூளையிலேயே மேப் பண்ணியிருக்கிறாங்க. ஒவ்வொரு மில்லி மீட்டரும் நமக்கு எங்கெங்க என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுது. இப்போ விஞ்ஞானம் ஓரளவுக்கு மனத்தை நோக்கி போகுது இல்லைன்னு சொல்லல, இருந்தாலும் அதுல ரெண்டு சிக்கல்கள் இருக்கத நம்ம பார்க்கிறோம். அந்த சிக்கல்கள் முடிவதற்கு விஞ்ஞானத்தினுடைய எந்த கருவியுமே அது உதவாதுங்கிறது பல விஞ்ஞானிகள் ஒட்டிட்டாங்க. இப்போ அந்த சிக்கலுக்கு நம்ம போக வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன், இந்த பரஜானம் சொல்லக்கூடிய பகிர்முகமான வெளிமுகமான அறிவியலுக்கு நமக்கு கருவிகள் தேவைப்படுது. ஆனால் ஆன்மா இறைவன் போன்றதை நாம் தெரிந்து கொள்ளணும்னு சொன்னாக்கா இந்த கருவிகளை நம்ம பயன்படுத்தக்கூடாது. அப்போ என்ன கருவி தான் வேணும் அப்படின்னா, நமக்கு புத்தி அறிவுன்னு ஒன்று கொடுத்துருக்குறா இல்லையா, அதை நம்ம பயன்படுத்தணும். அப்போ அதை பயன்படுத்துவதற்கு அதுக்கு ஒரு டீச்சிங் வேணும் இல்லையா, கண்டபடி நாம வந்து யோசிக்க முடியாது. அதுக்கு ஒரு பக்குவமான ஒரு ஒரு குரு இருக்கணும். அவர் அவர் சொல்லி கொடுக்குற முறையில் நம்ம செய்தோம்னு சொன்னா உண்மையிலே ஆன்மாவை நம்ம தரிசனம் பண்ணலாம், இறைவனும் பார்க்கலாம். இறைவனை கடவுளை நம்புபவன் முட்டாள் அப்படின்னு சொல்றாங்க. நானும் அப்படிதான் சொல்றேன். கடவுளை எந்த நம்பணும், அவராகவே நாம இருக்கும் பொழுது நம்புறவன் முட்டாள் தானே.
நானே கடவுள் நம்புறவன் தான் நினைக்கிறவன் தான் உண்மையான ஆன்மீகவாதி. இல்லை நான் கடவுள் இருந்து நம்புறேங்க, ரொம்ப நாளாக நம்பிட்டு இருக்கிறேன்னு சொன்னால் அவன் வந்து ஆன்மீகவாதியே கிடையாது, நம்ப கூட. அது எப்படி அப்படிங்கிறது பார்ப்பதற்கு இதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு. எப்படி ஒரு விஞ்ஞானத்தில் வந்து கருவிகள் இருக்குதோ இது மாதிரி நம்ம வந்து அணுகு பண்ணுறது லாஜிக் அப்படின்னு சொல்லக்கூடிய நியாய தர்க்கம் அப்படின்ற முறையில் உங்களுக்கு ஒரு முதல் நியாய தர்க்கத்தை இப்போ நம்ம பார்ப்போம். இதுதான் இந்த பேச்சினுடைய ஒரு சாராம்சம். ஒரு மண்பானை இங்கே கொண்டாந்துருக்கு, இங்கே வச்சுருக்கிறாங்க, எல்லாரும் பார்க்குறீங்க அந்த மண்பானை. ஒரு குழந்தைய கூப்பிட்டு என்னம்மா அப்படின்னா பானை. அப்புறம் மண்லேயே இன்னொரு அகல் இருக்குது, அது இது என்னன்னு சொன்னால் இது அகல் அப்படின்னு சொல்லுது. இன்னொரு மண்லேயே ஒன்று பூஜா அப்படின்னு சொல்லுது. இது பானைங்கிற, இது அகலுங்கிற, இது வந்து பூஜா அப்படிங்கிற, ஏன் வெவ்வேறு மாதிரி பேர் சொல்கிற? ஆமாம், அது வெவ்வேறு தான். இது பானை, பானையில் தண்ணி குடிக்கலாம், பூஜாவில் தண்ணி குடித்து குடிக்கலாம், பானையில் குடிக்கிறது கஷ்டம். அகலில் வந்து இதெல்லாம் இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? இல்லை, இது மாதிரி அகலாகவும் பானையாகவும் பூஜாவாக இருக்கிறது எது அப்படின்னு கேக்குது. ஓ, அதை கேட்குறீங்களா? அதுதானம்மா எல்லாத்துலேயும் இருக்குது, நீ வந்து வெவ்வேறு சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவாக இருப்பது எது? பானையாக இருப்பது எது? அது மண், களிமண். அகலாக இருப்பது எது? களிமண். பூஜாவாக இருப்பது எது? அதுவும் களிமண் தான். அப்போ களிமண்னு சொல்லாமல் ஏமா இது மாதிரி பூஜா பானை அப்படின்னு பேர் வைக்கிற? அப்போ ஏதோ ஒன்று எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்குது, நாம தான் அதுக்கு வந்து ஒரு பருப்பொருளுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து பேரையும் உருவத்தையும் கொடுக்குறோம். இப்போ நாம் உலகத்தில் எல்லாம் பார்க்குறது எல்லாமே பேரும் உருவம் மட்டும்தான், நாம ரூபம் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன கரிய வேணும்? நம்முடைய சிந்திக்கும் ஆற்றலை தான் நம்ம பயன்படுத்தணும். இதை தான் நம்ம கடவுள் கொடுத்துருக்கிறார், சிந்திச்சு என்ன கண்டுபிடி அப்படின்னு. கருவி மட்டும் நம்ம கொடுத்துருக்கிறாரு, அதை பயன்படுத்துறது எப்படின்னு பார்ப்போம். வெளிமுகமாக பயன்படுத்தினா விஞ்ஞானம், அது உள்முகமாக பயன்படுத்தினா மெய்ஞானமாய். அதுவாக இருப்பது எது அப்படின்ற கேள்விக்கு வரும்பொழுது இந்த பானையாக இருப்பது எதுன்னா களிமண் அப்படின்னு சொல்றேன். இப்போ சின்ன குழந்தைக்கு களிமண்னா என்னன்னு தெரியாது, இங்கே வா களிமண்ணா என்னன்னு காட்டுறேன் அப்படின்னு. நிறைய பேர் களிமண்னாக்க அவங்க சொந்த தலையிலே காட்டிடலாம், ஆனால் அந்த குழந்தைக்கு அவர் அழைச்சிட்டு போறாரு ஆத்தங்கர ஓரமாக தண்ணி ஓடுற இடத்துல. இங்கே பார், பிசு பிசுன்னு இருக்கு இல்லையா அந்த மண்ணு, பார் பிழிஞ்சு பார், எடுத்து பிடிச்சு கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கலாம், அகல் மாதிரி செய்யலாம், எல்லா இதான் களிமண். இது அப்போ தெரிஞ்சுக்கு, அப்போ அதுவாக இருப்பது இதுதான் போல் இருக்கு அப்படின்னு. அப்போ அந்த குழந்தைக்கு களிமண்ணா இருப்பது எது எல்லாம் சொல்லினீங்க களிமண். இப்போ இது வந்து ஸ்பூனுங்கிறீங்க, இது ஸ்டீலுங்கிறீங்க, இது பிளாஸ்டிக்ங்கிறீங்க, இதெல்லாம் இருப்பது எது? களிமண்ணாக இருப்பது எது அப்படின்னு கேட்கும்பொழுது களிமண்ணா இருக்குது, களிமண்ணுடைய மூலக்கூறு தெரியாதா? பொட்டாசியம் சோடியம் சிலிகேட் அப்படின்னு கெமிஸ்ட்ரி வாத்தியார் மாதிரி சொல்றாரு. ஓ, பொட்டாசியம் சோடியம் சிலிகேட், இந்த மூணு பொருள் சேர்ந்தது தான் களிமண். அப்போ பொட்டாசியமா இருப்பது எது, சிலிகேட்டா இருப்பது எது, சோடியமா இருப்பது எது அப்படின்னு கேட்டோம்னா சோடியம் அணு, பொட்டாசியம் அணு, சிலிகேட் அணு, சிலிக்கா. சிலிக்காங்கிறது அந்த கண்ணாடி, நான் போட்டிருக்க கண்ணாடி, மண் எல்லாமே அந்த மண்ணிலேருந்து செய்யப்படுற பொருள் தான். சிலிக்கா தான் அந்த பூமியில் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பொருள். அப்போது அது சிலிக்கான்னு நீங்கள் பேர் சொல்கிறீங்க, சோடியம்னு பேர் சொல்கிறீங்க, கடைசியில் எல்லாமே அணு தானே. அப்போ சோடியமாக இருப்பது எது, சிலிக்காவாக இருப்பதுன்னு சொன்னால் அணுக்கள், அணுக்கள், அணுக்கள் தான். இப்போ நம்ம கேள்வி வருது, அணுக்களாக இருப்பது எது? இதே கேள்வி போய்கிட்டே தான் இருக்கு. அப்படியா? ஆமாம், அணுக்கள் 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 தான். நானும் அணு, இந்த மேஜைய அணு, இந்த பானைய அணு, எல்லாமே அணுக்கள் தான். அணுவாக இருப்பது எது? உள்ள போய் பார்ப்போம். இப்போ எல்லாத்தையும் கடந்து உள்ள போயிட்டு இருக்கோம். பானையை கடந்து அது உள்ள போனா களிமண், அதை கடந்து உள்ள போனா அணுக்கள், அதை கடந்து உள்ள போனால் இப்போ எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்னங்கிறது எலக்ட்ரானாக இருப்பது எது, புரோட்டானாக இருப்பது எது, நியூட்ரானாக இருப்பது எது, அதுக்குள்ளே என்ன இருக்குது, அது எதுவாக அது இருக்குது அப்படின்னு சொல்லி. இனிமேல் அதை உடைக்க முடியாது, இது வரைக்கும் உடைச்ச நியாயம். இப்போ உடைச்சிங்கனாக்கா இந்த பானையும் போகும், இந்த பூமியும் போகும், எல்லாருமே அழிஞ்சிடுவோம். ஏன் அப்படி சொல்கிறீங்க? அது மாபெரும் சக்தி, அணுசக்தி. நியூக்ளியஸை நீங்கள் உடைச்சிங்கன்னு சொன்னால் அந்த நியூக்ளியஸே இருக்காது, அது சக்தியாக மாறி அக்கம் பக்கத்தில் எல்லாத்தையும் எரிச்சிடும். அப்படி எல்லா அணுக்களையும் நீங்கள் வந்து நீங்கள் பிரித்து பார்க்கணும்னு நினச்சோம்னாக்கா கடைசியில் எல்லாம் கடைசியாக அதுவாக இருப்பது எது? எல்லாமே சக்தி தான். அப்போ நீங்கள் பானையை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா என்ன பார்க்குறீங்க? அணுக்களை தான் பார்க்குறோம், இந்த பாட்டில் பார்க்குறோம். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்?
அணுவை தான் பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து அணுவை பார்க்க முடியாது, அணுவை கண்களால் பார்க்க முடியாதுங்கிறான். எல்லாரும் அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நம்முடைய அறிவு சொல்வது அணுக்களை பார்க்க முடியாது, ஆனால் நம்ம நிஜமாகவே எல்லா நேரமும் எல்லா பொருளையும் நம்ம அணுக்களை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அது எப்படி சார் அணுக்களை தான் பார்க்க முடியாதுன்னு சொல்கிறாங்க? அதுக்கு தான் வந்து சைக்ளோட்ரான்ங்கிறாங்க, அப்புறம் ஹேட்ரான் கொலிடர்னு சொல்லி நிறைய கருவிகளாக வச்சிருக்கிறாங்க. நீங்கள் சொல்கிறீங்க அணுவை பார்க்க முடியும்னு. ஆமாம், கடற்கரையில் மண் எல்லாம் கொட்டியிருக்குது, நீங்கள் ஒவ்வொரு மண்ணியாக பார்க்குறீங்க. வெகு தூரம் வரைக்கும் அது வெள்ளை வெளியேறுன்னு மணல் இருக்கிறத பாலைவனத்தில் பார்க்குறீங்க. கிட்ட போய் ஒன்று எடுத்தோம்னால அது மண் ஒன்று இருக்குதுன்னு தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒரு மண்ணுகள் சேர்ந்து தான் மிகப்பெரிய கடற்கரையாக அமைக்குது. அது மாதிரி இந்த பொருள் மிக சிறிய அணுக்களுடைய கூட்டத்தை தான் நீங்கள் பார்க்குறீங்க. கூட்டத்தை பார்த்துட்டு தனியே இருக்கிறத பார்க்காம விட்டுறோம். ஆனால் உண்மையிலேயே அதுவாக எல்லாமே இருப்பது அணுக்களும், அந்த அணுவாக இருப்பது சக்தி தான். அப்போ நீங்கள் நான் இந்த பொருள், இந்த உலகம், இந்த பிரபஞ்சம், நட்சத்திரங்கள், கேலக்சிகள், கேலக்சியுடைய கூட்டங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறீங்க? அப்போ எல்லாமே சக்தி தானே. சக்தி தன்னுடைய சக்தியாக இருப்பது அணுவாக மாறி, அணு மூலக்கூறாக மாறி, மூலக்கூறுகள் எல்லாம் களிமண்ணாகவும் பல பொருளாகவும் மாறி, அதெல்லாம் வந்து நாம் வந்து பானை, சட்டி, பாட்டில் இப்படின்னு பேர் வச்சுட்டு வச்சுருக்கோம். இப்போ நம்ம சக்தியை தான் நம்ம இத்தனை பேர் வச்சுருக்கிறோம். இப்போ குமார், சுரேஷ், சுப்பிரமணி, கோவிந்தன் அப்படின்ற பேர் எல்லாமே சக்தியினுடைய பேர்கள் தான். கல், சுவர், மண், செடி, கொடி என்று சொல்றதெல்லாம் சக்தியினுடைய பேர்கள் தான். அப்போ நாம ரூபங்களை அது மேலே சாட்டி அது உள்ளே இருக்கிற சாராம்சத்தை நம்ம பார்க்க மாட்டோம். அப்போ உண்மையிலேயே நம்ம சக்தியை தரிசனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ சக்தி இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு சொந்த காரணம் ஒருத்தர் இருக்கணும் இல்லையா? சக்தி உடையவன் ஒருத்தர் இருக்கணும். சக்தி மட்டும் தானாக இருக்க முடியாது, சக்தி பெற்றது ஒன்று இருக்கணும் இல்லையா? அவன் தான் சக்தன். சக்தன்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளுக்கு நம்ம என்னென்னவோ பேர் வச்சுருக்கோம். மறுபடிய நாம ரூபங்கள் தான் பரமசிவன், பார்வதி, விஷ்ணு அப்படின்னு ஏகப்பட்ட பேர்களை வச்சுருக்கிறோம். மற்ற மதங்கள் இருக்கவங்களும் பார்த்தா அவங்கவுங்க மதத்தில் ஒரு பேரை வச்சுருக்கிறாங்க. கிறிஸ்துவ மதத்துலேயும் நிறைய பேர்கள் வச்சுருக்காங்க. கெப்ரியல்னு சொல்கிறாங்க, செயின்ட் பால்ங்கிறாங்க, யஹோவான்னு சொல்கிறாங்க, என்னென்னவோ பேர். இத்தனை பேர்களுக்கும் ஆனால் அடிப்படையாக இருப்பது, அதுவாக இருப்பது எதுன்னு கடைசியில் போய் கேட்டிங்கன்னு சொன்னால் எல்லாரும் ஒன்றை தான் சொல்லணும், அது சக்தியாகவும் சக்தனாக தான் இருக்குது. இதுக்கு ஏதாவது ஒரு பேர், வேதம் என்ன பேர் வச்சுருக்குது? என்ன பிரம்மம் அப்படின்னு பேர் வச்சுருக்கு. வேதம் வந்து கொடுத்த பேர் பிரம்மம். அந்த பேரை யார் வேணா பயன்படுத்தலாம். விஞ்ஞானத்தில் அப்படிதான் நாங்கள் பயன்படுத்துறோம். நீங்க எது எந்த ஒன்று கண்டுபிடிச்சாலும் அதை உங்க சொந்த பேர் வைக்க முடியாது. அதுக்கு ஒன்று இன்டர்நேஷனல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு உண்டு, அகில உலக பெயர் சூட்டும் கழகம்னு இருக்கு. அப்ப அகில உலக தாவரவியல் பெயர் சூட்டும் கழகத்தில் நான் உறுப்பினர், இன்டர்நேஷனல் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சர் அப்படின்னு சொல்லி ஐசிபிஎன். அங்க போய் என்ன செய்யணும், புதுசா ஒரு செடியை நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அதுக்கு ஒரு பேர் வைக்கணும். ஏற்கனவே நீங்கள் அது வந்து நந்தியாவட்டை அப்படின்னு சொல்கிறீங்க, ஆனால் அவர் வந்து டேபர்மோனியா அப்படின்னு அவர் வந்து ஆங்கிலத்தில் சொல்லுவார். அது ஆங்கிலம் கிடையாது, எல்லாமே லாட்டின். இப்போ எல்லாருமே விஞ்ஞானத்தில் ஒத்துக்கிட்ட ஒரே மொழி லத்தீன். லத்தீன் யாரும் இப்போ பேசுகிறதே கிடையாது, எல்லாமே இங்கிலீஷில் தான் பேசுகிறாங்க. லத்தீன் பேசுகிறவங்க இப்போ யாருமே இல்லை, அழிஞ்சு போன ஒரு மொழி. இருந்தாலும் விஞ்ஞானத்துக்கு அதை ஏன் வச்சுருக்காங்கன்னா அது யாரும் கொச்சையாக பண்ணி மாற்ற மாட்டாங்க இல்லையா? இப்போ சென்னையில் பயன்படுத்துகின்ற வார்த்தைகள்லாம் பார்த்துங்க, ஊருக்கு ஊர், இடத்துக்கு இடம் அது ஒரே சொல்லு வெவ்வேறு மாதிரி இருக்கிறத பார்க்குறோம். விஞ்ஞானத்தில் அப்படி மாறிடுதுன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு பொருள் அடையாளம் கண்டுபிடிக்கலையா? ஒரு ஊரில் குத்து சாரணைங்கிறாங்க, இன்னொரு ஊரில் போனாக்கா அது வந்து புனர்நுவா அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க, இன்னொரு இடத்துல போனோம்னு சொன்னால் அதுக்கு வேறு ஏதோ ஒரு பேரை வச்சுருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு ஊர்களுக்கும் அந்த ஒரு ஒரே மூலிகைக்கு பல இருக்கும்பொழுது அவர் குத்து சாரணை கொண்டு வரனா எனக்கு தெரியலேன்பார், அவர் கால் கீழே நிற்கும். எப்படி அவருக்கு சொட்டுவது என்ன? விஞ்ஞானிகளுக்கு அதுக்கு வச்சிருக்கிறாங்க, பயர் ஹைவியா டிஃப்யூஸா அப்படின்னு அதுக்கு பேர். யார் கண்டுபிடிச்சாரோ பயர் ஹைவியாங்கிற பேரை வச்சிருக்கிறாங்க. டிஃப்யூஸானா அது பரவி விரைந்து இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு அர்த்த புஷ்டியான பேர் இருக்கு. இப்போ உலகத்தில் நாம் என்ன செய்கிறோம், எல்லாத்துக்கும் நாம ரூபங்களை வைத்து வடிவங்களையும் ரூபங்களையும் கொடுத்துருக்கோம். அடிப்படையாக எல்லாம் இருப்பது ஒரு சக்தி தான். அந்த சக்தி இவ்வளவாக வெளிப்படுது. அதுக்கு என்ன, கடைசியில் அந்த குழந்தை கேட்குது, நீங்கள் இப்படி சொல்கிறத பார்த்தா அந்த பிரம்மம் சொல்லக்கூடிய அந்த கடந்து உள்ளே இருக்கக்கூடிய பொருள், நம்ம கடந்து கடந்து உள்ளே தானே போனோம், கடைசியில் எங்கே போய் முடிஞ்சோம், இறைவன்கிட்ட முடிஞ்சோம். அப்போ இறைவனுக்கு நல்ல பேர் தமிழில் கடவுள் தான். எல்லாத்தையும் கடந்து உள்ளே இருக்கிறது தேடி போகணும், போனோம்னா கடைசியில் என்ன நிற்கிதோ
இனிமேல் தேட முடியாதுன்னு நீங்க எங்க போய் முட்டி மோதி நிக்கிறீங்களோ அங்க அவர் நிக்கிறார். இங்க வந்துட்டியா, இவ்வளவு நேரம் நாமரூபத்தை சுத்திட்டு இருந்த, இப்ப உண்மையான என்ன பாக்குற? சம நேரத்துல நம்ம வந்து நாமரூபங்களையும் பாக்குறோம், அதுக்குள்ள இருக்கக்கூடிய இறைவனையும் பாக்குறோம். இப்ப சொல்லுங்க, கடவுளை நம்பர் ஒன் முட்டாள் தானே, நாமளே கடவுளோட ஒரு பகுதியாக இருந்துட்டு நம்முடைய அணுகளும் அவரா சக்தியாக இருந்துகிட்டு, சக்தி சுரூபமாகவே நாம் இருந்துட்டு, சக்தனாகவும் நாம் இருந்துகிட்டு அவர் நம்புறதுன்னு ஒரு கேள்வி வரும்பொழுது நம்ம முட்டாள் தான். யார் ஒருத்தன் அவராக இருக்கிறாங்களோ உண்மையான ஆன்மீகவாதி அப்படின்னு நம்ம பேச்சுக்கு சொல்ற. குழந்தை கேக்குது, இங்க இருக்கிற ஜடப்பொருள் அணுக்கள் சக்தி தான் இறைவனா, இப்ப அவருக்கு அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாதா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம சொல்றோம், ஏமா நீ உடம்பு அணுக்கள் தான் ஆகப்பட்டிருக்கு, அது சக்தியினுடைய சுரூபமா தானே இருக்கு, அந்த சக்தியினுடைய திரட்சியா தான் நீ இருக்கிற நான் இருக்கிற, அப்ப அதுக்குள்ள உனக்கு அறிவு இருக்குதா இல்லையா? ஆ இருக்கே, இல்லாம என்ன? அப்ப ஜடமாகிய உடம்புக்குள்ள ஒரு அறிவு இருக்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த ஜடமாகிய இறைவன் அந்த சக்தி ரூபமா இருக்கவருக்கு அறிவு இருக்காதா அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம். நிச்சயம் அவருக்கு இருந்திருக்கணும். ஒரு பொருள் இருக்குதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு செய்தவன் ஒருத்தர் இருப்பான். இந்த பானையை எடுத்துக்கும், அதில் தான் ஆரம்பிச்சேன். அந்த மண் பானையை பார்க்கும் பொழுது எங்க இங்கு பானை வந்திருக்கு, யார் கொண்டு வந்து வச்சாங்க அப்படின்னு சொல்லி இப்போ அந்த குழந்தை கேட்குது. இந்த பானை யார் செய்தாங்க அப்படின்னு, இது தெரியாதா? இது செய்வதற்கு ஒரு ஆள் இருக்காரு, அவர் பேர் குயவன் அப்படின்னு சொல்லி. குயவன்ன்ற ஒரு ஒருத்தன் தான் அதை செய்திருக்கிறான், அது தானாக வர்றதில்லை. எந்த பொருள் தானாக வர முடியும்? ஏதாவது ஒரு பொருள் தானாக வர முடியுமா? விஞ்ஞானத்தில் சொல்றாங்க இந்த உயிரினங்கள் தோன்றியதெல்லாம் தானா தான் தோன்றுச்சு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எப்படிங்க தானா ஒரு பொருள் தோன்றும்? ஒரு பொருள் இருந்தாதான் அது தோன்ற முடியும். இல்லாத ஒரு பொருள் எப்படி தோன்றும்? நேற்றும் இல்லை, இன்னைக்கும் இல்லை, நாளையும் இருக்காத ஒரு பொருள், சூன்யம். அப்போ அங்கிருந்து எப்படி ஒரு பொருள் தோன்றும்? ஒரு பொருள் தோன்றுது அப்படின்னு சொன்னாலே அது ஏற்கனவே இருந்ததுன்றார். அப்ப இருக்கிற பொருள் எங்க தோன்றுது? அது இருக்க வேண்டித்தானே அப்படின்னா, அது தோன்றா நிலையில இருந்தது, இப்ப தோன்றும் நிலைக்கு வந்தது. அப்ப ரெண்டு நிலை இருக்குது, ஒவ்வொன்று தோன்றாத நிலை ஒன்றது, தோன்றிய நிலை. அப்ப அணுக்களாக தோன்றுகின்றது, தோன்றாமல் இருப்பது அது பின்னாடி இருக்க சக்தியாக தான். அப்ப சக்தி தோற்றம் கொடுக்கும் போது பொருளாகிறது, அந்த பொருள் வந்து தோற்றத்தை இழக்கும் பொழுது அது சக்தியாக மாறுது. இதை தான் ஐன்ஸ்டீன் வந்து E=mc² அப்படின்னு ஒரு ஃபார்முலாவில் சொல்றாரு. எல்லாமே சக்தி அப்படிங்கிறார். E=mc². ஈங்கிறது எனர்ஜி, சக்தி தாயா எல்லாம். அப்ப அது என்னவா இருக்குது? அது வந்து எதுக்கு சமம் அப்படின்னு சொல்லும்பொழுது, மாஸ் இன்டு வெலாசிட்டி ஆஃப் லைஃப், நிறை என்று சொல்லக்கூடிய ஒரு பொருள். ஒரு பொருள்னா நிறை இருக்கணும் இல்லையா? நிறை இல்லாததுன்னா பொருள் நம்ம சொல்ல மாட்டோம். எல்லாத்துக்கும் ஒரு இடம் இருக்கணும். எலக்ட்ரானுக்கு ஒரு இடம் இருக்குது, புரோட்டானுக்கு நியூட்ரானுக்கு இடம் இருக்குது. அப்ப இடம் இருக்கக்கூடிய, தொட்டு உணரக்கூடிய, பருப்பொருளாக ஐம்புலனால் பார்க்கக்கூடிய, உணரக்கூடிய எல்லாவற்றுக்குமே அதுக்குள்ள எவ்வளவு சக்தி இருக்குதுங்கிறத மல்டிப்ளை பண்ணிக்க, மாஸ் இன்டு வெலாசிட்டி ஆஃப் லைட். ஒரு ஒளியினுடைய வேகத்தால் அதை வந்து பெருக்கி பார்த்தோம்னு சொன்னா அது எவ்வளவோ அது இந்த அளவுக்கு அதுல சக்தி அதுல மறைஞ்சிருக்கு. அப்போ ஒரு கிராம் சாக்கு பீஸோ அல்ல, ஒரு கிராம் கறிக்கட்டையோ, ஒரு கிராம் என்னுடைய சதையோ, எது எடுத்தாலும் ஒரு கிராம் எடுத்தோம்னா அதுல எவ்வளவு இருக்குது அப்படின்னா, அந்த மாஸ் ஒரு கிராம் மல்டிப்ளைட் பை பெருக்கலால் எதெல்லாம் இருக்குன்னா, ஒளியினுடைய வேகத்தால், ஒளியுடைய வேகம் எவ்வளவு தெரியுங்களா? ஒரு வினாடிக்கு 300,000 கிலோமீட்டர். இந்த பூமியை வந்து சுத்தி வர்றதுக்கு 12,000 கிலோமீட்டர் கிட்ட ஆகுது. ஒளியினுடைய வேகம் 300,000 கிலோமீட்டர் ஒரு வினாடிக்கு. அப்போ ஒளியாக நான் இருந்தேன்னு சொன்னா இந்த பூமி எத்தனை முறை சுத்துவேன் பாருங்க, ஒரு வினாடி கன்சிமிட் நேரத்தில். அற்பமாக 12,000 எங்க, 300,000 கிலோமீட்டர் எங்க. அப்போ ஒளி வந்து இதை வந்து பல கோடி மடங்கு அது ஒரு வினாடியில சுத்தி வரோம்னா அதனுடைய வேகம் எவ்வளவு பெற்றது பாருங்க. அந்த வேகத்தால நீங்க அந்த ஒரு கிராம பெருக்குனாக்கா ஒரு சக்தி கிடைக்கும். உண்மையில அதை நான் தப்பா சொல்லிட்டேன். வேகம் இன்டு வேகம் mc²c², அப்போ 300,000 கிலோமீட்டர் இன்டு 300,000 கிலோமீட்டர் போட்டுவாங்க, அதுக்கு எத்தனை சைபர்னு எனக்கு தெரியாது. அதை வந்து 1 கிராமில் மல்டி பண்ணா அது வந்து எர்க்குன்னு சொல்லக்கூடிய எர்கனோமெட்ரின்னு சொல்லக்கூடிய எர்கு, அந்த ஆற்றல் அளவில் அவர் சொல்றாரு. அதனால தான் கூடங்குளம் போன்ற இடத்துலலாம் 10 கிராம் யுரேனியம் இருந்தாலே போதும் தமிழ்நாடு முழுக்க கரண்ட் கொடுக்க முடியும். 200 மெகாவாட்டுக்கு மேலே நம்ம வந்து அதில் பெறுறோன்னு சொன்னால் அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம்? ஒரு பாக்கு கொட்ட அளவு தான் நமக்கு தேவைப்படுது. அந்த பாக்கு கொட்ட அளவு இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் வந்து
மொத்தமாக சேர்த்து வைக்க முடியாது, அது எல்லாத்தோடும் கலந்துருது. அந்த கலக்கிற அந்த ராடு தான் நம்ம வந்து இப்போ பியூரிஃபை பண்ணி கொடுக்குறோம். இப்போ இவங்க பயன்படுத்துகிற அந்த கூடங்குளத்தில் பயன்படுத்துகிற அணுசக்தியில் அந்த கழிகள், அந்த எரிப்பதற்கு கழி பயன்படுத்துகிறாங்க இல்லையா, அடுப்பு கறி மாதிரி தான் அது. அந்த காலத்தில் நம்ம வந்து சவுக்கட்டையை வந்து அடுப்பில் வச்சோம், இன்னும் சவுக்கட்டையில் யுரேனியம் கட்டையை உள்ள விடுறாங்க. இந்த யுரேனியம் கட்டையில் வந்து வெறும் 7% தான் யுரேனியம் இருக்குது, மீதி வேண்டாத பொருள் அதில் இருக்குது. அந்த 7% நம்ம பிரித்தெடுப்பதற்கு ரொம்ப பொருள் செலவு ஆகுங்கிறதுனால அதை அப்படியே எரிச்சிக்கலாம் அப்படின்னு. பரவாயில்ல, அது கொடுத்தாலே நமக்கு அதிகம், அது வந்து சேமிக்க வேண்டியதில்லை, செறிவூட்ட வேண்டியதில்லை. அப்படி செறிவூட்டிட்டோம்னு சொன்னால் அதுலேருந்து வரக்கூடிய ஆற்றல் அற்பமாக, அது ஒவ்வொரு பீட்டா பார்ட்டிகல்ஸாக கொடுக்கும்போது ஆற்றலே நமக்கு கோயம்புத்தூரோ தமிழ்நாடுக்கு வந்து ஒரு கொட்டைப்பாக்க அளவு வந்து இருக்கக்கூடிய யுரேனியம் 100 வருஷத்துக்கு தொடர்ந்து மின்சாரத்தை கொடுக்கணும்னா அது எவ்வளோ ஆற்றல் அதில் இருக்குதுன்னு பாருங்கள். அப்போ கூட மிஞ்சி இருக்குது, அது முழுக்க ஆற்றலாக மாறலை. யுரேனியம் வந்து தோரியமாக இருக்குது, அதை மறுபடியும் எரிச்சுன்னு இன்னும் கிடைக்கும். முழுக்க முழுக்க எல்லா எலக்ட்ரான் எல்லா புரோட்டானும் மாத்தணும்னு சொன்னாக்கா அபரிமிதமான ஒரு கொட்டைப்பாக்கில் இருக்கக்கூடிய சக்தியே நமக்கு வந்து பூமியே வந்து பசுமமாக்கிடும்னு சொன்னால், இந்த பூமியையே நம்ம சக்தியாக்கினா எவ்வளோ இருக்கும், இந்த பூமியிற்கு தாங்கக்கூடிய சூரிய மண்டலம் எவ்வளோ இருக்கும், இது தாங்க இருக்கக்கூடிய கேலக்சிகள், ஏன்னா 100 மில்லியன் சூரியன்களை கொண்டது நம்மளுடைய பால்வழி மண்டலம்னு சொல்கிறாங்க. நம்முடைய கேலக்சி, நம்ம கேலக்சி நீங்கள் ராத்திரியில் பார்க்கலாம், அதில் ஒரு நட்சத்திரம் ஒரு சாதாரண மீடியாக்கர் ஃபேமிலி நட்சத்திரம் நம்மளுது, நம்மளோட பெரிய பெரிய நட்சத்திரங்களாக இருக்குது. இப்போ ஒரு மாதிரி கேலக்சி அதில் எவ்வளோ சக்தி இருக்குன்னு பாருங்க. இப்போ பிரம்மாண்டமான சக்தி உடையவன் இப்பேற்பட்ட ஆளாக இருப்பார், அவருக்கு அழிவே இருக்காதுன்னு எப்படி சொல்ல முடியும்? இப்போ கோயம்பனுக்கு வருவோம், ஒவ்வொரு பொருளும் இருக்குதுன்னு சொன்னால் அதுக்கு பின்னாடி அதை செய்தவன் ஒருத்தன் இருக்கணும் கரெக்டாக. இந்த பாட்டில் இருக்குதுன்னா இதுக்கு பின்னாடி ஒரு மெஷின் இருக்குது, ஆனால் மெஷின் பின்னாடி ஒரு இன்ஜினியர் இருக்கார். இந்த காகிதம் நோட் புக் இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு பின்னாடி ஒரு பைண்ட் பண்ண ஒரு பைண்ட் இருக்கிறாரு, அந்த காகிதம் செய்த ஒரு ஒருத்தர் இருக்கிறாரு, இது உள்ள எழுதியிருக்கிறதுலாம் நான், ஒரு செய்தவன் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ செய்தவன் இல்லாமல் ஒரு செயல் இல்லை, ஒரு பொருள் இல்லை அப்படின்னு இருக்கும்போது இந்த பிரபஞ்சங்களுக்கு ஒன்று ஒருத்தர் செய்வன் இருக்கணுமா இல்லையா? இல்லை சார், தானாக தான் வந்தது சார். ஒரு சாதாரண ஒரு பானை செய்வதற்கே ஒரு மனுஷன் தேவைப்படுறான். இந்த பானைக்கெல்லாம் பானையாக இருக்கக்கூடிய களிமண்ணையெல்லாம் சேர்த்து வச்சுருக்க இந்த பூலோகம் இந்த பூமிக்கு ஒருத்தன் ஒரு காரணம் இல்லாமல் இருக்க முடியுமா? அது எப்படி தோன்ற முடியும்? இதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன், தானாக தோன்றுறது தானாக தோன்றுறது. ஒரு அமீபா, ஒரு பாக்டீரியம், பாக்டீரியாலாம் படிச்ச கிருமியெல்லாம் இருக்கு இல்லையா, எங்கேயெல்லாம் போக வேண்டாம், நம்ம உடம்புலையே எப்பவுமே நமக்கு கிருமிகள் இருந்துகிட்டே தான் இருக்குது. தினம் குளிச்சுட்டு வந்தால் கூட நம்ம மூக்கு நுனியில் விரல் நுனியில் இந்த விரல் இடுக்கலாம் பாக்டீரியா நிறைய இருக்கும். இப்போ கூட ஒரு பஞ்சு எடுத்து அதை கொஞ்சம் தண்ணி தடவி யார் கையிலேருந்து எடுத்தாலும் அந்த மீடியத்தில் வச்சோன்னு சொன்னால் பாருங்கள், நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா கோடிக்கணக்கான பாக்டீரியா இதை பார்க்கலாம். நம்ம சுமந்துக்கிட்டே இருக்கிறோம், நம்ம உடம்புல அத்தனை கோடி உயிரினங்களுக்கு நாம் இடம் கொடுத்துட்ருக்குறோம். நம்ம உடம்பு அது வந்து வாழ்கின்ற இடமாக சொந்தம் கொண்டாடிட்டு அது வாழ்ந்துட்டுருக்குது. அந்த பாக்டீரியா எத்தனை வகையானது இருக்குது? இது வரைக்கும் நாங்கள் எண்ணி பார்த்ததுக்கு மேலே பார்த்தோம்னா 10,000 வகையான பாக்டீரியாவுக்கு மேலே இருந்து பேர் வைக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு 200-300 பாக்டீரியா பேர் தான் தெரியும். இன்னும் பேர் வைக்க முடியாமல் இருக்கிறதுனால அது ஏதோ குப்பையில் அப்படியே மொத்தமாக போடுங்க அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் வச்சுருக்காங்க, ஒரு கூட்டமாக ஒரு பேரை வச்சுருக்காங்க. அது எதுக்கு பேரை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு வித்தியாசம் பார்த்துட்டு இருக்குது? ஏன்னா உருவத்தில் பார்த்தா எந்த வித்தியாசமும் தெரியறதில்ல, உள்ளுக்குள்ளே தான் அது கெமிஸ்ட்ரியில் வித்தியாசம் இருக்குது. அந்த பாக்டீரியா கூட பாருங்களேன், தன்னுடைய இனத்தோடு தான் பேசும், இன்னொரு இனத்தன்னா பயந்து ஓடும். நானே மாணவர்களை கூப்பிட்டு மைக்ரோஸ்கோப்பில் பாருங்கடா அப்படின்னு காட்டுறேன். இந்த குளத்தில், கோயில் குளத்தில் இருக்கக்கூடிய பாசி தண்ணி இருக்கு இல்லையா, பச்சை பசேல்னு ஒரு தண்ணி இருக்கும், அதை ஒரு சொட்டு கொண்டு வந்து அந்த மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு பெரிய கடல் மாதிரி அவங்களுக்கு தெரியும். அதில் வந்து நூற்றுக்கணக்கான ஜீவராசிகள் அப்படி இப்படி ஓடிக்கும், ஒன்று மீசை இருக்கும், ஒன்று ஒன்று சுழண்டு சுழண்டு ஓடும், ஒன்று வந்து ஒரு ஜெட் வேகத்தில் அப்படி போகும், இன்னொன்று ஓடி வந்து எங்கேயோ சாப்பிட்டு போயிடும். திடீர்னு இப்போ பார்த்துட்டு இருந்த ஒரு பச்சை கலரில் ஒரு உருண்டு ஓடினதை வந்து கணா 8 நிமிஷமே காணும், ஒரு அமீபா அதை சாப்பிடும், அது வாயில் போய் இது விழுந்துடும். அது பெரிய ஒரு உலகமாகவே இருக்கிறது பார்க்கலாம். இதுவே ஒரு உலகமாக இருக்குதுன்னா இந்த உலகம் எப்போ ஏற்பட்டதுன்னு பாருங்க. அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பாக்டீரியா கிட்ட நான் சில நேரத்தில் வேடிக்கையாக இந்த மாணவர்களுக்கு அது காட்டணுங்கிறதுக்காக ஒரு சக்கரை துகள் இருக்கும் இல்லையா, அஸ்கா சக்கரையினுடைய, அதை எடுத்து கொண்டு கிட்ட வைக்கணும். அது கையாலாம் தொட முடியாதுங்கிறதுனால இந்த கண் புருவத்துலேருந்து ஒரு முடியை பிச்சு எடுத்து ஒரு பல்குத்தர குச்சி முனையில் அதை ஒட்ட வச்சு அதில் அந்த சக்கரையை அப்படி தூக்கி அந்த மைக்ரோஸ்கோப்பை கிட்ட பக்குவமாக கொண்டு போய் அந்த தண்ணி ட்ராப் கிட்ட வைப்பேன். அப்போ மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா அந்த சக்கரை துகள் வந்து பெரிய பாறாங்கல் மாதிரி தெரியும். அது பக்கத்தில் இந்த பாக்டீரியா, நான் சொல்லக்கூடிய அந்த பாசிகள் எல்லாம் சின்ன சின்ன அப்படி ஓடிட்டு இருக்கும். இந்த சக்கரை அப்படி கரையிறதையும் நீங்கள் பார்க்கலாம்.
தண்ணியில. இப்ப எல்லாமே ஆசையா ஓடி வரும், இந்த சர்க்கரையை சாப்பிடுறது, தண்ணியை குடிக்கிறது, அதுல ஆற்றல் இருக்குது இல்லையா, இனிப்பு. அதே அந்த கண்மூடியை எடுத்து அந்த சர்க்கரை நகர்த்தி நீட்டிடும். பக்கத்துல ரெடியா வச்சிருக்கேன் லாக்டிக் ஆசிட்னு ஒண்ணு, அதுவும் அதே மாதிரி வெள்ளை கலர்ல பொடி பொடியா இருக்கும். அந்த லாக்டிக் அமிலத்தை கொண்டு போய் அங்க வச்சுன்னு சொன்னா எல்லாம் தலை தெரிக்க எதிர்பார்க்கும். அந்த ஒரு செல் அற்ப ஜீவராசி அதுல வாழ்நாள் எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? 20 நிமிஷம் தான் சார். ஒரு பாக்டீரியா வந்து புள்ள பெத்துக்கிறதுக்கு 20 நிமிஷம் தான். இந்த லெக்சர் முடிக்கும் போதே தாத்தா ஆயிட்டுவார், அதுக்கு மகன் பிறந்து அதுக்கு பேரன் குழந்தை பிறந்துடும். 20 நிமிஷத்துக்குள்ளே தன்னுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்ளக்கூடிய அந்த ஒற்றை செல்லுக்கு அறிவு இருக்குது. இது சக்கரை, இது விஷம், நல்லது கெட்டது தெரியுது. அது நாம நினைச்சிருக்கோம் நமக்கு தான் நல்லது கெட்டது தெரியும். எல்லா உயிரினங்களுக்கும் நல்லது கெட்டது இருக்குது. அந்த நல்லது கெட்டதை அறிவது எது அப்படின்னு படம் வரைஞ்சி காட்டுறேன் அந்த இந்த போர்டில். இன்னொரு முறை நமக்கு அந்த ப்ரொஜெக்ட் இருந்ததுன்னா அவங்களுக்கு அதெல்லாம் உயிரோடவே காட்டுறேன். அடுத்த முறை வரும்போது நான் ஃபோட்டோ எடுத்துருக்கிறேன் கேமராவில், அது உங்களை அந்த உயிரெல்லாம் பார்க்கலாம். ஜீவராசி அதை நீங்கள் தேடி பாருங்க. நாங்கள்லாம் அது உள்ளே இருக்கிறது என்னென்னங்கிறது தான் விஞ்ஞானம் அப்படியே புட்டு 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 ஆராய்ச்சி பண்ணுறாங்க. இது விஞ்ஞானத்தில் என்ன நோக்கம்னு சொன்னால் ரிடக்ஷனிசம் அப்படின்னு பேர். எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணி சின்னதாக பார்க்கணும். ஏரோப்ளைன் எப்படி வேலை செய்யணும் தெரிஞ்சுக்கணுமா, கொண்டு வாங்க சக்கரத்துக்கு ஆகிட்டு ப்ரொப்பல்லரு காய்ட்டு அந்த பாடியை காய்ட்டு உள்ள இருக்கிற சீட்டெல்லாம் காய்ட்டு என்ஜினை காய்ட்டு இப்படி எல்லாத்தையும் கழட்டி கழட்டி அப்படியே ஒரு எல்லாத்தையும் பறக்க வச்சுன்னு சொன்னால் ஒரு 2 லட்சம் உதிரி பாகங்கள் இருக்கும் பச்சா. இதுதான் ஏரோப்ளைன். இதெல்லாம் இப்படியெல்லாம் ஜாயின் பண்ண ஏரோப்ளைன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ரிடக்ஷனிசம். எல்லா பொருளையும் பிரித்து பார்த்தோம்னா அந்த பிரிச்சியினுடைய கூட்டுத்தொகை தான் அந்த பொருள் அப்படின்னு சொன்னாங்க. அது நியாயமாக தான் இருக்குது. ஒரு வாட்சை கொடுத்தோம்னு சொன்னால் அதனுடைய பகுதிகளெல்லாம் பிரித்து வச்சுட்டோம்னு சொன்னால் அது மறுபடியும் சேர்த்தோம்னா வாட்ச் எப்படி வேலை செய்யுது, ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது, இது ஏன் வேகமாக ஓடுது எல்லாம் சொல்லலாம். காரணம் அதனுடைய பகுதிகளை நம்ம பார்க்கணும். இப்போ முழுமையினுடைய அறிவு பகுதியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம விஞ்ஞானத்தில் ஒத்துக்கிறாங்க. ஆனால் சில நேரத்தில் சிலங்களை கூட்டுத்தொகை வரும்பொழுது அது கூட்டுத்தொகை விட அதிகமாக இருக்கும். 1+1 is not equal to 2, இட் இஸ் மோர் தென் 2 அப்படின்னு சில கண்டுபிடிப்பு இருக்கு. வெத்தலை பச்சை கலரில் இருக்கு, சுண்ணாம்பு வெள்ளையாக இருக்குது, பாக்கு பழுப்பாகுது, மூணும் வாயில் போட்டு மேனா சிவப்பாகுது. இது சிவப்பை முதல்ல இல்லையே, இங்கே எங்கேருந்து வந்ததுன்னா அதெல்லாம் ஒன்றா சேரும்போது வரும் சார். எங்கே சிவப்பை நீங்கள் பிரித்து பாருங்கள், இப்போ மூணும் கிடைக்குதான்னு பார்த்தா கிடைக்காது. தொகுத்தால் மட்டுமே ஒன்று வருமே தவிர பிரித்து பார்த்தா அதில் இருக்காது. அது தொகுக்கும் போது மட்டும் அந்த அந்த உருவம் வரும்போது மட்டும் அந்த பண்பு அதில் வருவதனால தொகுப்பில் மூழ்கிவது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அதை உடச்சி பார்த்தா அதில் அது தெரியாது. நம்ம ஒரு வேளை ரோபாட்டை வந்து கொண்டு வந்து எப்படி வேலை செய்யுது இந்த ரோபாட் எந்திரம் அப்படின்னு சொல்லி மனிதன் எந்திரம்னா பாட் பாட்டாக கழட்டி பார்க்கலாம். ஒருவேளை ரோபாட் நாம எப்படி வேலை செய்கிறோம்னு பார்க்கறதுக்கு நம்ம மேலே அது ஆராய்ச்சி பண்ணால் என்ன ஆகும், எங்கே தலையை முதல்ல கழட்டு அப்படின்னாக்கா கழட்டி போட்ட பிறகு ஏன்னா ஒன்றுமே வேலை செய்யலையே, அது சேர்த்து பார்த்த மறுபடியும் சேர்த்து பார்த்தா ஒன்றும் இருக்காது. ஏன்னா இந்த இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னொன்று ஒன்று இருக்குது, அந்த ஒன்றையே வெளியே போயிடுச்சு, அதுதான் ஆன்மா உயிர்னு சொல்கிறோம். இப்போ இந்த உடம்பானது வெறும் அணுக்கூட்டத்துடைய தொகுப்பு இல்லை, இதுக்குள்ள அறிவு இருக்குது. அந்த ஒரு செல் ஜீவராசிக்குள்ளேயே அறிவு இருக்கிறது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது. அது மட்டும் இல்லை, அது வந்து குறிப்பிட்ட நேரம் வந்த உடனே பதப்பதைக்கும். இன்னொரு பெண் இனத்தை தேடும், அதில் ஆண் பெண்ணை வந்து வித்தியாசமே தேடும். நமக்கு வந்து பார்த்தோம்னா நமக்கு ஆண் எது பண்ணியதுன்னு நம்ம வந்து லேடிஸ் எல்லாம் சாரி கட்டிக்கிறாங்க, நம்ம பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிறோம். ஆனால் அதுவும் எதுவும் சட்டை போட்டுக்கிறது இல்லையே, தலையெல்லாம் கிராப்பெல்லாம் போடுறது, நகை நட்டுலாம் போடுறது இல்லை, ஒத்த செல்லாக தான் இருக்குது. இதில் ஆண் செல் எது பெண் செல்லுதுன்னு எந்த பையனை கூப்பிட்டு அந்த படத்தை காமிச்சு மைக்கிற சொல்லுறது யாரும் சொல்ல முடியாது. ஆனால் அதுங்களுக்கு தெரியும், ஆணும் கூடதில்லை, பெண்ணும் பெண்ணும் கூடதில்லை, ஆணும் பெண்ணு தான் கூடுது. அதை வச்சு தான் நாம சொல்லுவோம் இது ரெண்டும் ஆண் பெண் போடுறது அப்படின்னு. அது ஒரு கெமிக்கல் டிஃப்ரென்ஸ், அது கண்டுபிடிக்குது. எப்படியோ அது கண்டுபிடிக்குதுங்க, ஆனால் ஏன் கண்டுபிடிக்கணும், அந்த அறிவு எப்படி கிடைச்சிது அதுக்கு? அந்த ஒற்றை செல் நம்ம மனிதனை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது விடுவான், ரொம்ப என்ன பெருசு மனிதனுடைய உடம்பு, ஒரே ஒரு செல்லு தாங்க. அது ஒரு சுற்றி ஒரு செவர் இருக்குது, அது உள்ள பிசு பிசுன்னு தண்ணி இருக்குது. அதை வந்து கெமிஸ்ட்ரியில் போட்டு நீங்கள் அணுவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 27 அணுக்கள் தான் அதில் இருக்குது. வரிசையாக சொல்லலாம், சோடியம், பொட்டாசியம், பாஸ்பரஸ், இரும்பு, துத்தநாகம், கந்தகம் அப்படின்னு வரிசையாக 23 காம்பவுண்ட். அதை நாங்கள் வளர்க்குறோம், அந்த செல்கள் எல்லாம் உயிரோடு நம்ம வளர்க்க முடியும். அது குளத்தண்ணிலேயே வளர்றதும் போது நம்ம நம்ம தண்ணியில் வளராதா? அது வளர்றதுக்கு ஊட்டம் வேணும் இல்லையா? அந்த ஊட்டம் என்னென்னா இந்த பாட்டிலேருந்து சோடியம் நைட்ரேட் எடுத்துக்க, அந்த பாட்டிலேருந்து பொட்டாசியம் பாஸ்பேட் எடுத்துக்க, இந்த பாட்டிலேருந்து ஜிங்க் சல்ஃபேட் எடுத்துக்க,
இதுல இருந்து இரும்பு சல்பேட் இதெல்லாம் இந்த காம்போசிஷன்ல போட்டுக்க. ஏன்னா அந்த செல்லுக்குள்ள அந்த காம்போசிஷன் இருக்குது, கரி நிறைய இருக்குது, நைட்ரஜன் 70% இருக்குது, ஆக்சிஜன் 20% இருக்குது, ஹைட்ரஜன் இருக்குது. இந்த சதவீதம் தெரிஞ்சதுனால அதுவும் என்ன பண்றோம், உயிரை எரிக்கிறோம், எரிச்சு சாம்பல் ஆக்கி அதில் என்னென்ன இருக்குது எண்ணி பார்க்குறோம். எண்ணி பார்த்தா மனுஷங்கிட்ட எவ்வளோதான், 27 சாம்பல் தான் இருக்கு. அந்த சாம்பலில் 27 பொருள் தான் இருக்கு. அந்த 27 பொருளை தான் நம்ம வந்து தினம் சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்ற இட்லி தோசை சாம்பாரில் அந்த 27 அணுக்களை தான் நம்ம வந்து கூட்டி கூட்டிட்டு இருக்கிறோம். அப்போ வெறும் அணுக்களுடைய கூட்டம் தானா நான், இதுக்குள்ள அறிவு எங்கேருந்து வந்தது? இத விஞ்ஞானம், இந்த பரஜானம் சொல்லக்கூடிய பகிர்முகமாக பார்ப்பது, எவ்வளவுதான் இந்த உடம்ப அணுக்களை பிரித்து பிரித்து மேய்ஞ்சாலும் என்கிட்ட இருக்கிற அறிவு எங்கன்னு அதை கண்டுபிடிக்க முடியாது. சரி, அப்படின்னா இறைவனுக்கு என்னென்ன இருக்குது, உனக்கு என்னென்ன இருக்குதோ அது அத்தனையும் அவருக்கு இருக்கும், அதை விட பெருசா இருக்கும். உனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். உயிருடையதுக்கும் உயிர் இல்லாததுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படைப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துடலாம். எல்லா பொருளும் இருக்குதுன்னு சொன்னா இருப்பதற்கு ஆதாரமாக ஒருத்தர் செய்தவன் ஒருத்தர் இருக்காங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். இப்போ கூழாங்கல் ஒன்றது யார் செய்தாங்க அவரை நம்ம பார்க்கல, அவ்வளோதான் தவிர அவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இந்த பாட்டில் பார்க்குறோம், பார்க்காமலே இதை செய்தவன் யாருன்னு தெரியாமலே நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிறீங்க இதை ஒருத்தர் செய்தாரு. எங்க நீங்க பாத்தீங்களா? இல்லைங்க, எப்படிங்க செய்யாம இது வரும் அப்படின்னு. இப்ப கூழாங்கலுக்கு மட்டும் நீங்க என்ன சொல்றீங்க, இல்ல இல்ல தானா வந்தது அப்படின்னு. ஏன் அது மட்டும் நீங்க செய்யும் போது நீங்க பார்க்கலன்னு சொல்லக்கூடாது? அந்த கூழாங்கல் ஒரு காலத்துல ஒருத்தர் செய்தார், ஒருத்தர் இறைவன், அதை நீங்க பார்க்கல, பார்க்காதனால உங்களுக்கு தெரியல, அதை சுட்டி காட்டினா உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ உண்மையிலே நாம என்ன தவறு செய்யறோம்னா, இறைவன் அவரை கண்ணு முன்னாடி பார்த்துக்கிட்டே அவர் செய்துட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே நாம அவர் இல்லை இல்லைன்னு பேசிட்டு இருக்கோம். அப்ப நம்ம கண் முன்னாடி ஒருத்தர் செய்துட்டு இருந்தா மட்டும்தான் குயவன் செய்தான், நெசவாளி நெய்தான் அப்படின்னு நம்ம நம்புறோம். ஆனா எல்லா பொருள் சிருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடியது இருந்தாலே சிருஷ்டி கர்த்தான் ஒருத்தர் இருந்தே ஆகணும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். தானாக ஒன்றும் வர முடியாது. அதை பேசுறது தான் நான் இந்த பாக்டீரியா இதெல்லாம் பத்தி சொன்னேன். சரி, இந்த பாக்டீரியாக்குள்ள அறிவு இருக்குது, அது ஒரு குட்டி போடுது, அந்த குட்டிக்கும் தன்னுடைய அறிவை கொடுக்குது. அது ரெண்டா பிரியதை நான் கண்ணாலே பார்க்குறேன். மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும் பொழுதே இந்த அமீபா நம்ம கண்ணு முன்னாடியே வெக்கமே இல்லாமல் ரெண்டா பிரியுது, பிரிஞ்சு தனித்தனியாக அப்படியே உயிர் வாழ். இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு 1/2 hour டீ குடிச்சிட்டு வந்து பார்த்தோம்னு சொன்னால் ரெண்டு தானே இருந்தது, இப்போ பார்த்தா 4 இருக்கும். அது ஒன்று ஒன்று மறுபடியும் குட்டி போடும். அது 20 நிமிஷம் தான் அதனுடைய வாழ்க்கை. அதுக்கு முன் வேண்டிய 27 வகையான அந்த மூலக்கூறை நான் கொடுத்துட்டேன்னு சொன்னால் அது சாப்பிட்டுட்டே இருக்கும். அது எந்த வகையில் கொடுத்தாலும் பரவாயில்ல, அது பாயாசமாகவும் கொடுக்கலாம், இட்லியாகவும் கொடுக்கலாம், சாம்பாராகவும் கொடுக்கலாம், இல்லை பாட்டில் இருந்து கெமிக்கலாகவும் கொடுக்கலாம். நாங்கள் எப்பவுமே பாட்டில் இருந்து கெமிக்கலாக தான் கொடுக்குறோம். ஏன்னா அதுக்கு வந்து இன்னைக்கு ஒரு பொருள் நாளைக்கு ஒரு பொருள் கொடுத்தாக்கா அது பிஹேவியர் மாறிடுங்கிறதுனால எப்பவுமே சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் இதெல்லாம் இத்தனை காம்போசிஷனில் போடுன்னு சொல்லி அதை எடுத்து தண்ணியில் கரைச்சி அதில் தான் நாங்கள் வளர்க்குறோம். எப்பவுமே அப்படி தான் செய்யறது வளர். அந்த பாக்டீரியா தன்னை போலவே ஒரு குட்டி எடுது, ஒரு அமீபா தன்னை போலவே ஒரு குட்டி போடுது, ஒரு பாசி தன்னை போலவே ஒரு குட்டி போடுது. அதே போலவே அது இருப்பதற்கு அதுக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குன்னு இல்லையா? அப்ப யானையினுடைய உடம்புல இருந்து ஒரு செல் எடுக்கிறோம், அப்ப யானையினுடைய தகவல் எல்லாம் அதுல இருக்கும் இல்லையா? ஆலமரத்திலேருந்து ஒரு விதை எடுக்கிறோம், ஆல விதை அந்த பழத்திலேருந்து, அந்த விதைக்குள்ள அந்த ஆலமரம் முழுக்க இருக்கு இல்லையா? அப்ப அந்த தகவல் அதுக்குள்ள எங்க எப்படி இருக்குது? அந்த அறிவு எங்க இருக்குது? ஆலமரத்தை உண்டாக்கக்கூடிய அறிவு அந்த விதைக்குள்ள எங்க இருந்தது? இப்போ மனித விந்து எவ்வளோ பொடியீஸாக இருக்குது, அதுக்குள்ள மனிதன் முழுக்க இருக்கிறான் இல்லையா? அப்போ தான் ஒரு பெண்ணுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த கரு முட்டை கண்ணுக்கே பார்க்க முடியாமல் இருக்குது. இதுக்கெல்லாம் ஃபெர்டிலிட்டி சென்டரில் பார்க்குறாங்க, ஒரு இன்ஜெக்ஷன் கொடுக்குறாங்க, அப்புறம் அந்த கரு முட்டையை வந்து ஒரு ஊசி போட்டு வெளியே எடுத்துக்கிறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் கொடுத்தாக்க ஒரு மாதத்துக்கு ஒரு முட்டை தான் வரணும் நியாயப்படி. ஆனால் இந்த ஈஸ்ட்ரஜன் அப்படின்னு மருந்துக்கு இன்ஜெக்ஷன் கொடுத்த உடனே அந்த பெண்ணுக்கு ஒரே மாதத்தில் 5 முட்டை 6 முட்டை வரும். ஏன்னா அது வந்து பற்றாக்குறை இருக்கிறதுனால இப்படியெல்லாம் நம்ம செய்யறத நம்ம கண்முனையே பார்க்குறோம். அந்த முட்டையில் அந்த அம்மாவுடைய தகவல் எல்லாம் இருக்கு, ஐயாவுடைய தகவல் எல்லாம் அவருடைய விந்துல இருக்குது. இது ரெண்டையும் கண் முன்னாடியே அந்த மைக்ரோஸ்கோப்ல வச்சு சேர்த்து விடுறாங்க, ரெண்டும் இணையுது. இப்போ மறுநாளது கருவா ஒத்தை செல் கருவா இருக்கு, கண்ணுக்கே தெரியாத ஒரு வட்டமா இருக்கு. அது பார்க்கும்பொழுதே அப்படியே ரெண்டா பிரியுது.
48 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அது 8, 10, 12 ஒரு பிண்டமாக அது வளர்ந்துகிட்டே இருக்கு. தலை எங்கே கால் எங்கேன்னு தெரியல, ஒரு லட்டு சின்னதாக பார்க்குற மாதிரி இருக்கு, நிறைய முத்து முத்து தான் நிறைய செல்கள். ஆனால் அது வளரும் பொழுது அம்மா அப்பா ஜாடையில் அது வருது, அது வேற ஜாடையில் வந்தால் பிரச்சனை ஆயிடும் இல்லையா. அப்போ அந்த ஜாடையை உள்ளே இருக்கிறதுக்கு என்ன தகவல் இருந்தது, அந்த தகவல் எப்படி அது கொடுத்தது, யார், தானாக வந்தது. எப்படிங்க எப்படிப்பட்ட தகவல் தானாக வரும், ஒரு அறிவுள்ள தகவல் தானாக உண்டாக முடியுமா அப்படிங்கிற ஒரு சோதனை பண்ணி பார்க்க. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படிங்கிற ஒரே ஒரு திருக்குறள், முதல் திருக்குறள். இதை குரங்கு டைப் அடிக்கணும், குரங்குக்கு திருக்குறள் தெரியாதே அப்படின்னு தெரிய வேண்டாங்க, அது தாறுமாறா அடிக்கும் இல்ல, என்னைக்கா ஒரு நாள் அகர முதல வந்துடும் இல்ல, தானா வந்துடும் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த குரங்கு டைப் மிஷின்ல அடிக்குது. நம்மள மாதிரி டைப் அடிக்க வேண்டாம், அது வந்து அசாத்திய குரங்கு, கண்ணிமைக்கு நேரத்தில் வந்து 1000 வார்த்தைகள் அடிக்கும். அந்த மாதிரி இரவு பகலாக நைட் ஷிஃப்ட் 24 மணி நேரம் அடிச்சுட்டு, ஆனால் அது எப்படி அடிக்கிறேன் என்னன்னு தெரியாது. கடைசி நம்பர் 24 ஏபிசிடியா தமிழில் இருக்கக்கூடிய உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்துக்கள் 18 அதுக்கு தெரியும். இது ரெண்டு காம்பினேஷனாக அடிச்சு 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 பார்க்குது. நீங்க நினைச்சு பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றேங்கிற ஒரு திருக்குறள் அது வர முடியுமா, அகர அப்படின்னு அது அடிச்சிட்டுனாக்கா ரொம்ப சந்தோஷம் நமக்கு, அதுக்கு தெரியாது அது குரங்கு தானே. முதல வருமானு பார்த்தா வேற வந்துருச்சு, அப்புறம் ஒரு 100 வருஷம் கழிச்சு பார்த்தா முதலன்னு வந்துருக்கு, ஆனால் அகர இல்லை முன்னாடி. சரி, அகர முதல வந்துடுச்சு, முதற்றே ஆதிபகவன் இதெல்லாம் வரும்னு நினைக்கிறீங்களா? எத்தனை கோடி 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 யுகங்கள் நீங்கள் காத்திருந்தாலும் கூட தானாக ஒரு பொருள் கூடி கூடி ஒரு அறிவுள்ள பொருள் உண்டாக முடியாது, அற்பமான ஒரு பொருள் கூட உண்டாக முடியாது. ஆனால் ஒரு சின்ன ப்ரோக்ராம் அந்த கம்ப்யூட்டரில் நான் ஒழிச்சு வச்சிட்டேன், இந்த குரங்கு தான் டைப் அடிக்குது. ஆனால் என்கிட்ட ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவில் ஒரு ப்ரோக்ராம் வச்சுருக்கிறேன். ஏய் ப்ரோக்ராம் என்ன பண்ணுற, அது அகரன்னு அடிச்சுன்னா நீ சேமிக்க, முதலன்னு அடிச்சதுன்னா நீ சேமிச்சுக்க, இந்த வரிசையில் வந்ததுன்னா சேமிச்சுக்க, அது தாறுமாறாக அடிக்கும் போதெல்லாம் விட்டுடு அப்படின்னு சொன்னா, வெறும் 72 மணி நேரத்தில் உண்மையிலே இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை செய்தாங்க. 72 மணி நேரத்தில் நீங்கள் என்னதான் தப்பு தப்பா அடிச்சா கூட நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷனை அதுலேருந்து எடுத்துடலாம். ஆனால் அந்த இன்ஃபர்மேஷன் முதலே உங்ககிட்ட இருந்தது இல்லையா, அதனால தானே அதை தேடி பிடிச்சிங்க. அந்த ப்ரோக்ராம் ஏற்கனவே அகர முதல் எழுத்தெல்லாம் கொடுத்துருக்கீங்க, இது இருந்தா கூடின்னு சொல்லு. அப்படின்னு சொன்னா இந்த பிரபஞ்சம், இந்த பூலோகம், இத்தனை கோடி உயிரினங்கள், இதற்கெல்லாம் இருக்க அறிவு செய்யறதுக்கு முன்னாடி இருக்குமா பின்னாடி இருக்குமா? செய்யறதுக்கு முன்னாடியே இருந்தாகணும். எல்லா அறிவும் யார்கிட்டயோ இருந்தது, அந்த அறிவு அவர்கிட்ட இருக்குது. ஒரு குயவனுக்குள்ள எல்லா பானையும் உடைச்சாச்சு, இப்போ என்னடா பண்ணுவேன், உன்னால் பானை செய்ய முடியுமாண்ணா? நீ பொருளை தானே ஒழிச்ச, அறிவு எங்கே அழிச்ச, என்கிட்ட பானை இங்கே இருக்குது, எப்போ நினைச்சாலும் அவன் பானையாக உண்டாக்கிடுவான். நீ எத்தனை கோடி பானையை உடச்சி உடச்சி போட்டாலும் இனிமேல் குயவனால் செய்ய முடியாது, பானைங்கிறதே நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னு நீங்கள் எப்பவுமே மாத்தொட்டிக்கொள்ள முடியாது. குயவன் எப்படி இருந்தாலும் அது படைச்சிக்கிட்டே இருப்பான், ஏன்னா அந்த பொருளுக்கு முன்னாடியே அவங்ககிட்ட அறிவு இருக்கிறது. அப்போ பிரபஞ்சம் எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாடி அது அறிவு மயமாக இருக்கணுமா இல்லையா, அந்த அறிவுக்கு என்னன்னு பேர் இருக்கிறது. அதனால் திருவள்ளுவர் சொல்றாரு, வாலறிவன் நற்றா தொழிலெனில், அவரை வந்து வாலறிவன் அப்படின்னு தான் சொல்றாரு. எங்கேயுமே திருவள்ளுவர் வந்து அவர் எந்த பேரையும் வைக்கல, பிரம்மன் விஷ்ணு இதெல்லாம் சொல்லலை, ஆதிபகவன்ற ஒரு பேரை தான் சொல்றாரு. தவிர இடத்துல எல்லாம் மலர் மிசை ஏகினான் அப்படின்னு சொல்றாரு. ஒரு இடத்துல வாலறிவன் நற்றா தொழார் எனில், வாலறிவன், வால்னாக்கா வெண்மைன் தூய அறிவினனாக அவர் இருக்கிறாரு. அப்போ எல்லாவற்றுக்கும் அறிவு தான் முதற் காரணமாக இருக்குது அப்படின்னு. இப்போ அறிவு மட்டும் இருந்தால் போதுமா, அவர் படைக்கிறது ஒரு பொருள் வேண்டாமா, அந்த பொருள் இந்த அணுக்களெல்லாம் எங்கேருந்து உண்டாக்குனாரு அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அவர்கிட்ட அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது, ஆற்றலும் இருக்கணும், சக்தியும் இருக்கணும். அப்போ அந்த சக்தியை தான் பொருளாக மாற்றிருக்கிறார். இப்போ தானே சொன்னோம் அணுகள் தான் சக்தின்னு சொல்லி. அப்போ அவர் சக்தி உடையவனாக இருக்கிறாரு, அறிவுடையவனாக இருக்கிறாரு, இது ரெண்டு மட்டும் இருந்தால் போதுமா, செய்யணுங்கிற இச்சை வேண்டாமா? அவர் எதுக்குங்க அவர் இதெல்லாம் படைச்சிட்டு இருக்கணும், நாமெல்லாம் இருந்து அவருக்கு என்ன பிரயோஜனம்? இந்த இந்த படைப்பெல்லாம் செய்து பார்த்துருக்கிறதுக்கு இன்னொருத்தர் யாராக வந்து நான் பார்த்து படைச்சிட்டேன் அப்படின்னு அவர் காட்டுறதுக்கு யார் இருக்கிறாங்க? அவரை தவிர அவர் தனியாக இருக்கிறார், அவர் மாத்திரமாக இருக்கிறார், அவர் சக்தியாக அறிவாகவும் இருக்கிறார். ஆனால் இச்சை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விருப்பம் அவர்கிட்ட இல்லைன்னு சொன்னால் இந்த படைப்பே நிகழ்ந்திருக்கார்.
நாம நினைச்சு பாருங்க, நம்ம கிட்ட இச்சை அப்படின்றது இல்லைன்னு சொன்னா நம்ம எந்த செய்ய போறோம்? எல்லா செயலுக்குமே இச்சை தானே காரணமா இருக்கு. நாம் எதுவும் அனிச்சையா செய்யறோமா? தும்மறது கொசு அடிக்கிறது மட்டும்தான் அனிச்சையா செய்யறோம். மீது எல்லாமே இச்சையோட விருப்பப்பட்டுதான் நம்ம செய்யறோம். படைப்புன்னு வந்தாலே அங்க இச்சை இருக்குதான் செய்யும். அப்ப அறிவிச்சை செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூன்று குணங்கள் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி, ஒரு பாக்டீரியால இருக்கிற மாதிரி இறைவன் கிட்டே கட்டாயம் இருந்தாகணும். ஏன்னா அவருதான் எல்லாமே, இது அதுவாக இது இருப்பதனால இதுல என்னென்ன பாக்குறீங்களோ அது அதுல இருக்கணும். அப்ப அது பாக்டீரியாவில் நான் பாக்குறேன், அதுல அறிவு இருக்கு. இது சர்க்கரை, இது லாக்டிக் ஆசிட் அப்படின்னு அறிவு. அறிவு மட்டும் இருக்குதா? அதை சாப்பிடுறது எப்படி அப்படின்னு செய்வதற்கு வேண்டிய செயல் இருக்கு. நீந்திப்போ, தாண்டிப்போ, தச்சு ஓடு அப்படின்னு அதுக்கு ஆற்றல் செயல் இருக்கு. இத்தனையும் செய்வதற்கு அதுக்கு இச்சை இருக்கு. இல்லாத கல்லு மாதிரி கிடக்கு. அது இச்சை இருப்பதுனாலதான் அதுக்கு இஷ்டம் போல அது செய்யுது. அது ஒண்ணு எடுத்துடுங்க, அப்புறம் அது எதுவுமே செய்யாது. இப்ப ஒரு உதாரணம் சொல்றேன். எந்திரன்ற படத்துல ஒரு எந்திர மனிதனை தயார் பண்ணிடுறாங்க. அசலாக அந்த கதாநாயகன் மாதிரியே அது இருக்குது. அது அது உருவந்தான். அது அது கை கால அசையுது, உள்ள ஒரு ஸ்பிரிங் இருக்கும், அதுக்குள்ள ஒரு லீவர்ஸ் இருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். அதுக்கு வேண்டிய எனர்ஜி எல்லாம் கொடுத்துருக்கலாம். ஆனா அந்த எந்திரம்ங்கிறதே அது மூளையில் இருக்கக்கூடிய அறிவு தான் இல்லையா? அந்த அறிவு சொல்படி தான் அது செய்யுது. அந்த எந்திரத்துக்கிட்ட நிச்சயமா அறிவு இருக்கு. நம்மளை விட அது அதிகமாக வேகமா படிக்குதுன்னு அந்த சினிமாவில் காட்டுறாங்க. ஒரு புக்கை எடுத்து இப்படி படிச்சாலே அந்த எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணிடுவான். திருப்பி சொல்லும், முன்பக்கம் சொல்லும், கைனி காலேஜில் ஏதாவது கேள்வி கேட்டால் கூட அது வந்து உங்களுக்கு பதில் சொல்லக்கூடியது. ஒரு வினாடி நேரத்தில் ஒரு புத்தகத்தை படிக்கும், அதுக்கு நினைவுக்கு அபாரமாக இருக்கு. இல்லை அறிவு அதுக்கு இருக்குது, செயல் இருக்குதானா? இருக்குது. என்ன வேணும்னாக்கா அது ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டும், பிரிண்ட் அவுட் காட்டினா பிரிண்ட் அவுட் காட்டும், சொல்லுன்னா வாயால் சொல்லும். அதனால் அதுக்கு செயல் இருக்கு. இருந்தோம் அதுக்கு இச்சைங்கிறது கிடையாது, சொன்னதெல்லாம் செய்யும். அது இப்போ இந்த ஒரு பொருளுக்கு ஒரு குணம் இருக்குதுன்னு சொன்னால் அந்த குணத்தை தவிர வேறு எதுவுமே செய்யாது. ஒரு பானை கீழப்பட்டால் பானை உடையும் தான் அது செய்யும், அது வேறாக உடையாது. வேற மாதிரியெல்லாம் ஆகிறதுக்கு அதுக்கு இல்லை, அது ஒரு சட்ட நியதிக்குள்ள இருக்கு. ஆனால் உயிருள்ளதுக்கு, அறிவுடையதுக்கு இப்ப நீங்க சாப்பாடு கொடுங்க, நான் சாப்பிடுவேன். நீங்க சாப்பிட்டுதான் ஆகணும் அப்படின்னு நீங்க சொல்லுங்க, நான் சாப்பிட மாட்டேன். சாப்பாடு பார்த்தோன்னா சாப்பிடுன்ற அவசியம் என்ன இருக்கு? அப்ப என்கிட்ட ஒரு வில் பவர் இருக்கு இல்லையா? நான் இருக்கிறேன், எனக்கு இச்சை இருக்குது, அதை பயன்படுத்தி நான் சாப்பிடுவேன். சாப்பிடாம இருக்கு, நீங்க போன பிறகு சாப்பிடு. நீங்க எட்டி பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சு, நீ பார்த்தா நான் சாப்பிட்டுதான் தீர்வேன். இப்படின்னு எல்லா விதமான இஷ்டம் போல செய்வதற்கு ஏதோ ஒன்று இருக்குது, அதைதான் இச்சா சக்தி அப்படின்னு. இப்ப இறைவனுக்கு நம்ம இந்த உரையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா, அவர் சக்தி ரூபமானவர், அந்த சக்திக்கு உரையவன் சக்தனாகவும் இருக்கிறார். அவர் இந்த பிரபஞ்சத்தை படைப்பதற்கு ஒரு பொருள் தேவைப்படுதுன்னு சொன்னா, அந்த பொருளும் அவரே தான் சக்தியிலிருந்து உற்பத்தி பண்றார். அது எப்படி சார் அவரே உற்பத்தி பண்ணி அவரே செய்துவாரா? தன்னையே ஒரு பொருளாக்கி தன்னையே அவரே செய்வார். அப்ப வெளியே தானே ஒரு பொருள் வர முடியும், அவரே அதுக்குள்ள இருந்து எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம கூட பார்க்கலாம். சிலந்தி கொஞ்ச நேரத்தில் அப்படி கூடு கட்டுது, அந்த கூட்டுக்கு வேண்டிய பொருள் எங்கேருந்து வருது? அது உடம்புலேருந்து தான் வருது. அந்த உடம்புலேயே தன் வீடை கட்டி அதுக்குள்ளே அது வாழுது. அப்ப இறைவனும் என்ன பண்றாரு? தன்னுடைய சக்தியே பிரபஞ்சமாக்கி அதுக்குள்ளேதான் வருகிறார். அப்ப இவரு போய் எங்கேயாவது ஒரு மேகத்து மேல வந்து ஜடாமுடியோட ஒரு அல்லது புலித்தோலோட ஒரு சிவனை பார்க்கிறதோ, அல்லது வந்து பெரிய பாம்பு மேல படுத்துட்டு இருக்க பெருமாளாக தேடுறதோ, அல்லது மேகத்து மேல இருக்கக்கூடிய யஹோவாவோ அல்லது வந்து ஜீசஸ் கிரைஸ்டாவோ நம்ம தேடிட்டு இருந்தா எவ்வளவு முட்டாள்தனம் பாருங்க. அவர் என்ன தனியா பிடிச்சி வைக்கிற ஒரு மனிதனா? அவருக்குன்னு ஒரு வடிவம் கொடுக்க முடியுமா? ஒரு வடிவம் கொடுத்துட்டோம்னு சொன்னா எல்லையோட தானே இருக்க முடியும். அப்ப இந்த பிரபஞ்சம் எல்லாம் யாருது? அவரே தான் இருக்கிறார். சாட்சாத் அவருக்குள்ளேயே நாம் இருந்து கொண்டு, அவராகவே நாம் இருந்து கொண்டு, அவர் எங்க எங்கேயும் தேடிட்டு இருந்தோம் சொன்னா, அதனால தான் சொன்னேன், கடவுளை நம்புவன் முட்டாள், கடவுளாக இருப்பவன் தான் உண்மையான விஞ்ஞானி. அப்ப நாம எல்லாம் கடவுளாக தான் இருக்கிறோம். அப்படி இருந்தோம் நம்ம கடவுள் மாதிரி இல்லையே. ஏன் சார் கடவுள்னு சொன்னீங்க, ஆனா கடவுள் மாதிரி இல்லையே அப்படின்னாக்கா அதுக்கு என்ன காரணங்கிறத வேற ஒரு கிளாஸ் நம்ம வந்து தனியா பார்க்கணும். இப்ப இந்த கிளாஸ் நோக்கம், நம்முடைய இந்த பேச்சினுடைய நோக்கம், விஞ்ஞானத்துக்கும் மெய்ஞானத்துக்குள்ள அடிப்படை வித்தியாசம், இது ரெண்டுத்தையும் அறிவதற்கு உண்டிய அணுகுமுறைகள் வேற வேற. விஞ்ஞானத்தினுடைய அணுகுமுறையை வச்சுக்கிட்டு நம்ம மெய்ஞானத்தை அணுக முடியாது. மெய்ஞானத்தை அணுகுமுறையை வச்சுட்டு விஞ்ஞானத்தை அணுகலாம், ஆனா உங்களுக்கு அது பத்தாது. அது சிலதெல்லாம் சொல்லும், அது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கே முடியாம போகும். இந்த அறிவிச்சை செயல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவை வந்து ஞான சக்தி அப்படின்னு நம்ம பேர் வச்சிருக்கோம்.
இச்சையை வந்து இச்சாசக்தி அப்படின்னு பேர் வச்சு, அந்த செயல் என்றத வந்து கிரியாசக்தி அப்படின்னு பேர் வச்சு. இறைவன் ஒண்ணுதான், ஒரு பிரம்மம். அவருடைய சக்தியை வந்து நம்ம மூணா சொல்றோம். அவருடைய அறிவு பகுதியை நம்ம வந்து ஞான சக்தின்னு சொல்றோம். அவருடைய செயல் சக்தியை வந்து கிரியாசக்தின்னு சொல்றோம். அவருடைய பொருள்களை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த இச்சையை வந்து நாம வந்து இச்சாசக்தின்னு சொல்றோம். இந்த மூன்றும் தான் அவர்கிட்ட அடிப்படையாக இருக்கிறதுனால, இது ஒரு குழந்தைகிட்டயோ ஒரு மூணாம் கிளாஸ் படிக்கிற பையன்கிட்டயோ இறைவனுடைய இச்சாசக்தி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாக்கா அவன் கேட்கறான், நம்ம எப்படி சொல்ல முடியும்? இச்சாசக்திக்கு ஒரு வடிவம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு மனசுல பதியணும் இல்லை? ஏதாவது வரைஞ்சி போட்டாதான் அது தெரியும். அது மாதிரி பாமரர்களாக நமக்கு வந்து, நம்ம சித்தர்களும் முனிவர்களும் இறைவனுடைய ஞான சக்தி எப்படி இருக்கும் யா அப்படின்னா, நமக்கு அறிவு இருக்குது, நம்ம அறிவு வந்து சின்ன அறிவு. எனக்கு முன்னாடி இருந்தால் தெரியும், எனக்கு பின்னாடி இருந்தே தெரியுமாட. யாராவது பின்னாடி இருந்தாக்க நல்லா பேசுகிறான் என் ஆள், என்னென்ன உளறிட்டு இருக்கானா அவன் ஜாட பண்ணுவான், எனக்கு தெரியாது. நான் ரொம்ப தெரிஞ்சவனா நடிச்சுட்டுருக்கிறேன், ஆனால் எனக்கு பின்னாடி இருக்கதே எனக்கு தெரியாது. இன்னும் என் முதுகில் என்னென்ன மச்சம் இருக்குது எனக்கு தெரியாது. நீங்கள்லாம் பார்த்து சொன்னால் தான் எனக்கு தெரியும். இப்போ நமக்கு அறிவு இருக்குது, ஆனால் அது வந்து அளவுடையதாக குறுகியதாக சிறுசாக இருக்குது. அப்போ ஞான சக்தின்னு சொல்லக்கூடிய இறைவனுடைய அறிவை நம்ம எப்படி உருவகப்படுத்த முடியும்? இப்போ அந்த காலத்து மனிதர்கள் வந்து வேத காலத்து இந்த ஞானிகள் நாலா பக்கமும் தலை இருக்கக்கூடியதாக அவர் பார்க்குறாங்க. எங்கும் பார்க்க முடியாது அவருக்கு, முடிவில்லாமல் உச்சியிலையும் பார்ப்பார், நாலா பக்கமும் பார்ப்பாருனால பிரம்மனுக்கு ஐந்து தலை. அதுக்கப்புறம் தான் கோபம் வந்து ருத்ரன் ஒரு தலையை வெட்டினால நாலு தலையோடு நின்று போச்சு. இந்த நாலு தலைகள் நாலு திசையும் பார்த்துட்டு இருந்தனால எங்கும் அவர் பார்க்கிறார், கடவுள் நம்மளை பார்த்துட்டே இருக்கிறார், இப்பவும் பார்த்துட்டு இருக்கார், நான் என்னென்ன பேசுறேன்னு கேட்டுக்கிட்டாருக்கிறார். அதுக்காக அந்த உருவத்தை அவர் கொடுத்துருக்கிறார். அதை நம்ம பிரம்மன் அப்படின்னு சொல்றோம். பிரம்மம் வேற, பிரம்மன் வேற. இப்போ பிரம்மனுக்கு நாலு தலைக்கு காரணம் என்னன்னா, அவருக்கு எல்லா அறிவும் இருக்குது. சிருஷ்டி அவர்கிட்ட தான் அவர் செய்கிறார். ஏன்னா இறைவன் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு அறிவு எங்கே வேணும்னாக்கா பிரம்மன்கிட்ட தான் எடுத்துக்கிறார். பிரம்மன் அப்போ வேற, பிரம்மம் வேறையா அப்படின்னா ரெண்டுமே ஒன்று தான். இப்போ நான் வந்து பேசும்பொழுது என்னுடைய ஞான சக்தியை நீங்கள் பார்க்குறீங்க. நான் ஏதாவது ஒரு ஒரு தச்சு வேலை செய்துட்டு நான் வந்து ஒரு சேனல் செய்துட்டு இருந்தேன்னா என்கிட்ட இருக்க கிரியாசக்தி நீங்கள் பார்க்குறீங்க. அல்லது என் குழந்தை குட்டிகளோட நான் வந்து கொஞ்சம் விளையாடும்போது பார்த்தீங்கன்னா என் இச்சாசக்தி நீங்கள் பார்க்குறீங்க. எங்கிட்டே தான் இருக்குது, ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒன்று தான் பார்க்குறாங்க. அப்போ என்னுடைய மாணவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க, என்னுடைய ஞான சக்தியை பார்த்து அவருக்கு என்ன பிரம்மா அப்படின்னு பேர் வச்சுருப்பாங்க. என்னுடைய குழந்தை குட்டிங்க, சொந்தக்காரங்க, உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்து இச்சாசக்தியை பார்த்து, என்னுடைய மாமா, என்னுடைய அப்பா, என்னுடைய தாத்தா, என்னுடைய சகோதரன், என்னுடைய மகன் அப்படின்னு எங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்க, என்னுடைய இச்சாசக்தியை அவங்க பார்க்குறாங்க. இப்போ கிரியாசக்தி, நான் ஒரு பெயிண்டிங் பண்ணுறேன் இல்லை ஒரு பாட்டு பாடுறேன்னும் போது என்னுடைய கிரியாசக்தியை மற்றவங்க பார்க்குறாங்க. எல்லாம் ஒரு இடத்துலேருந்து தான் வந்துட்டு. அப்போ ஒவ்வொருத்தர் அட அவர் வந்து ஒரு பெரிய பேச்சாளர் ஆச்சே அப்படின்னா, அப்படி கிடையாதுங்க, அவர் பெரிய ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆளுக்காக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இது மாதிரி நாம் பார்க்கின்ற தேவதைகள், தேவதாக்கள் ஆயிரக்கணக்காக நம்ம வந்து வச்சுட்டுருக்கிறோம். 33 கோடி தேவர்கள் நம்ம வச்சுருக்கிறோம். இது மாதிரி எத்தனை கோடி தேவர்கள் நம்ம வந்து வேற எந்த யாரும் சொன்னதில்லை. இத்தனை தேவதைகள் எதை பார்த்தாலும் ஒரு சாமிங்கிறாங்க, தெரிஞ்சு தெருக்கு ஒரு சாமி. விநாயகர் எடுத்துட்டாலே வந்து 16 விதமான விநாயகர் இருக்கிறாரு. உச்சிஷ்ட கணபதிங்கிறாங்க, சித்தி கணபதிங்கிறாங்க, செல்வ கணபதிங்கிறாங்க, ஏரம்ப கணபதிங்கிறாங்க. இந்த 16 இந்த சோரசம் சொல்லக்கூடிய 16 வகை கணபதிகளுக்கு லட்சணங்கள் வேற வேறு மாதிரி. அவருக்கு இருக்க பொருள் இவர்கிட்ட இல்லை, இவர்கிட்ட இருக்க அம்சம் அவர்கிட்ட இல்லை. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது, இதெல்லாம் என்ன அப்படின்னு சொன்னால், ஒன்று ஒரு ஒரு கெப்பாசிட்டி. ஒரு மனிதனுக்கு பல கெப்பாசிட்டி இருக்குது. பேச முடியும், எழுத முடியும், வரைய முடியும், சாப்பிட முடியும். இந்த கெப்பாசிட்டி ஒன்று ஒன்றுக்கும் நம்ம வந்து சொல்கிறோம், ஒரு பேர் வச்சுருக்கோம் இல்லையா. இஸ் எ பெயிண்டர், இஸ் அ ஆரேட்டர், இஸ் அ ரைட்டர், இப்படின்னு ஒரு பேர் வைக்கிற மாதிரி இறைவனுடைய ஒவ்வொரு கெப்பாசிட்டிக்கும் நாம் ஒரு பேர் சூட்டி ஒரு வடிவத்தை கொடுக்குறோம். ஏன்னா குழந்தைக்கு அது புரிய வைக்கணும். புரிய வைக்கிறதுனால அந்த ஞான சக்தியை வந்து உருவகப்படுத்தும் பொழுது 4 தடை இருக்கிறதா மாதிரியும், கையில் வந்து ஜபமாலை இருப்பதாகவும், ஏன்னா மந்திரங்கள்லாம் சொல்லணும். இந்த சமயத்தில் தான் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணுறதுக்கு முன்னாடி அறிவு இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா. எப்படி பானை செய்யறதுக்கு முன்னாடி பானை அறிவோ, இந்த ஃபேன் செய்யறதுக்கு முன்னாடி ஃபேனை பற்றி அறிவோ, ஏரோப்ளைனை பற்றி ஏரோப்ளைன் அறிவு இருக்கிற மாதிரி எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு அறிவு இருக்கும் இல்லையா. அந்த அறிவுக்கு என்ன பேருனா, அது பேர் வேதம். வேதம் அப்படின்னு சொன்னாலே படைப்புக்கான எல்லா அறிவும் சேர்ந்த ஒன்று. இது யாரோ ஒரு திருப்பி போயிட்டான் இறைவன் கிட்டிருக்க அந்த வேதத்தையே திருடி போயிட்டோம்னா அந்த படைப்புனா அவன் தனியாக படைச்சிக்குவான் இல்லையா. அப்படி ஒரு ரிஷி படைச்சார், அவன் வேதத்தெல்லாம் அவர் முழுக்க தெரிஞ்சுக்கிட்டார். நமக்கு இருக்கிற வேகம் 4 இருக்கு, எதிர், சாம, அதர்வனம், இந்த 4 மட்டும் ஒரு குறைவான பகுதி தான் நம்ம வச்சுக்கிறோம்.
உண்மையான எல்லா வேதத்தையும் நமக்கு தெரியாது. இல்லை, நமக்கு தெரிந்திருக்கின்ற ரிஷிகள் நமக்கு கொடுத்த வியாசர் தான் தொகுத்தாரு. அந்த வியாசர் தொகுத்த இந்த பகுதிகள் ரொம்ப கம்மி, ஆனால் எல்லா அடங்கியது அந்த வேதத்துக்குள்ள அடங்கியது. இந்த பிரபஞ்சங்கள் செய்யக்கூடிய, இப்போ நீங்கள் கண்டுபிடிக்க போற, கண்டுபிடித்த, இனிமேல் கண்டுபிடிக்க போற எல்லாமே அங்கே இருக்கும். ஏன்னா அதை வச்சு நீங்கள் செய்ய போறீங்க. இப்போ வேதம்ங்கிறதே இறைவனுடைய அறிவு, அதில் கொஞ்சம் மட்டும் நம்ம எடுத்து வச்சுட்டு படிக்கிறோம். நம்ம விஞ்ஞானம் மூலம் அதை கண்டுபிடிக்க தான் அந்த வேதத்தை தான் அடிக்கும். இந்த அறிவுக்கு பேரு பா அப்படின்னு, பா அப்படின்னு சொல்ற பொருள், இந்த சொல்லுக்கு அர்த்தம் அறிவு அப்படின்னு. பாரதி அப்படின்னு சொன்னார், ரதி அப்படின்னு சொன்னார், ஆனந்தித்தல், ராமா அப்படின்னு சொல்றோம், ரமித்திருத்தல், ஆனந்தமா இருக்கிற. அப்ப ராமன் யாருன்னு சொன்னா ஆனந்தத்தில் இருக்கிற, ஆனந்தத்தை உடையவன், ரதித்திருப்பவன் அப்படின்னார். அப்ப அறிவை அறிந்து ஆனந்தித்துக் கொண்டிருப்பவன் யாரு? அவன் பாரதி. இந்த பாரதிங்கிறது எதுன்னா, இந்த வேதம் நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்குற அறிவை, அந்த ஞானத்தை, அதுதான் உண்மையான திருப்தி நமக்கு தரும். இந்த ஞானத்துக்கு தரக்கூடிய திருப்தி வேற எதுவும் திருப்தியை தராது. நம்ம அடுத்து வரப்போகும்போது இந்த பாரதி என்ன, இந்த ஞானத்தில் கொடுக்கக்கூடிய அறிவு என்ன, இதை அறிந்து கொண்டால் நாம் என்ன பெற போறோங்கிறத நம்ம பார்ப்போம். என்னுடைய இந்த பேச்சு வந்து இந்த அளவுக்கு நம்ம பூர்த்தி செய்துள்ளோம். இறைவன் தானாகவே இந்த பிரபஞ்சத்தை படைக்கிறார். அதுக்கு முதல் காரணம்னு சொல்லக்கூடிய அந்த பொருட்கள், வஸ்துக்கள் எல்லாமே அவருடைய சக்தி தான். அந்த மாயா சக்தியில் அதை உண்டாக்குறார். அது செய்வதற்கு வேண்டிய இச்சாசக்தி, ஞான சக்தி, கிரியத்தை அவர்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு படைப்புக்கும் முதற் காரணம், நிமித்த காரணம் அப்படின்னு ஒன்று உண்டு. பானை செய்வதற்கு முதற் காரணம் மண். அதுக்கு துணையாக இருக்கக்கூடியது உபாதான காரணம் சொல்லக்கூடியது இந்த சக்கரம். இதெல்லாம் நிமித்த காரணம் ஒன்று, அதை செய்வதற்கு அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் நிமித்த காரணம். இப்போ இறைவன் இந்த பிரபஞ்சத்திற்கும் எல்லாவற்றுக்குமே நிமித்த காரணமாகவும் உபாதாரண காரணமாகவும் முதல் காரணமாக அவன் இருக்கிறான். எல்லாமே அவர் இருக்கிறதுனால இங்கே இறைவனை வந்து எங்கேயும் போய் தயவு செய்து தேடாது. எல்லாரும் அதுவாக இருந்து கொண்டிருக்கிறார். அப்போ ஆன்மாவும் இருப்பது தான் அதுதான் வர முடியும். நம்மக்கிட்ட இச்சா ஞான கிரியாக இருப்பதும் அவரே தான் இருக்கிறார். இந்த ஞானத்தை தெரிந்து கொள்வதனால நமக்கு என்ன சார் பயன் அப்படின்னு சொன்னா, வேதத்தினுடைய நோக்கமே சத்தியத்தை சொல்லணும், ஆனந்தத்தை கொடுக்கணும், மோட்சத்தை வழங்கணும். இந்த மூன்றுக்கும் தான் அதுக்கு வந்து பலன் இருக்கு. இதுதான் பாரதி அப்படின்னு சொல்றோம். இந்த இறைவன் ஒருவராக இருந்தாலும் கூட அவருடைய பலவிதமான கெப்பாசிட்டியை நம்ம வந்து பலவித நாமங்களும் பேருங்களும் சூட்டி வடிவங்களும் கொடுத்து நாம் வந்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா அப்படி வழிபாடு செய்தால்தான் நமக்கு அது கிடைக்கும். என்னை வந்து என்னுடைய மாணவன், எங்கள் அப்பா எனக்கு கொஞ்சம் முடியாது, அவன் என்னை வந்து ஆசானாக தான் பார்க்க முடியும், குருவாக தான் பார்க்க முடியும். என்னுடைய எம்ஃபில் ஸ்காலரோ அல்லது பிஹெச்டி ஸ்காலரோ வந்தாக்கா ஒரு அஞ்சடி தள்ளி நிற்பார், என்னப்பா எழுதி முடிச்சிட்டியா, ரொம்ப தப்பு பண்ணியிருக்கேப்பா அப்படின்னு நான் சொல்கிறேன், சார் கரெக்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சரி நாளைக்கு கொடுத்துருவியா அப்படின்னு சொல்கிறான், அப்படி போகிறார். அதுவும் அப்படி ஒரு அவர் என்ன பார்க்கின்ற என்னுடைய கெப்பாசிட்டி வேற, அவர் என்னை வந்து தப்பாக பார்க்க முடியாது. தோளில் கைப்பட்டுட்டு, சார் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க சார், என்ன சார் நீங்களே எழுதி கொடுக்கக்கூடாது, பிஹெச்டி தீசிஸ் கொஞ்சம் கரெக்ஷன் போடுங்க அப்படி சொல்ல முடியாது இல்லையா. அவர் பார்க்கின்ற போது என்னுடைய வடிவமே வேற மாதிரி இருக்குது. அவர் கண்டிப்பானவருங்க, அவர் வந்து சாதாரண ஆள் கிடையாது அப்படின்னு அவர் வந்து சொல்லுவார். அப்படியா, அவர் ரொம்ப ஏமாளியாச்ச, அவருக்கு இதெல்லாம் தெரியுமா அப்படின்னு இன்னொருத்தர் சொல்லுவார். என்னுடைய இன்னொரு கெப்பாசிட்டி அவர் பார்க்குறார். இப்போ இறைவனுடைய ஒவ்வொரு கெப்பாசிட்டியும் நம்ம பார்க்கும் பொழுது, படைக்கின்ற திறன் இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம பிரம்மன் என்றோம், படைச்சதெல்லாம் எப்படி வடிவமைச்சு காப்பாற்றுறதுங்கிறத வந்து பெருமாள்னு சொல்லியும், அது மறுபடியும் அழிச்சு மறுபடியும் அழிச்சாதானே அந்த அணுக்கூட்டங்கள் புதுசாக ஒன்று செய்ய முடியும், புது புதுசாக படைச்சிட்டே இருக்க முடியுமா. நம்ம சயின்ஸில் படிச்சிருக்கோம் இல்லையா, எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. அப்போ ஏற்கனவே இருக்கிறத வச்சு தான் எல்லாமே நம்ம செய்தாக வேண்டியது. இறைவன் ஓரளவுக்கு வச்சிருக்கிறாரு, அதை வச்சு தான் அவர் எல்லாம் செய்கிறாருன்னா, அப்போ செய்தது நல்லா இல்லைன்னு சொன்னால் மழி அழிக்கணும் இல்லையா. அப்போ அழிப்பதற்குன்னு ஒரு கடவுள், அவரை ருத்ரம் அப்படின்னு ஒரு பேர் வச்சுருக்கோம். அவர் வந்து கிரியா சக்தியாகவும், இச்சா சக்தியாக பெருமாளையும், ஞான சக்தியாக பிரம்மனையும், அவங்களுடைய அவர்களை சக்தர்கள், ஏன்னா ஆண்டுபமான நம்ம சக்தம் அது உடையவர்களாக பார்க்குறோம். அவங்களுடைய சக்தியாக பெண்பாலாக நம்ம பார்க்குறோம். எப்பவுமே ரெண்டு ரெண்டாக தான் இருக்கிறத நம்ம பார்க்கறதுனால, பிரம்மனுக்கு வந்து கலைவாணி வாணி, பெருமாளுக்கு வந்து நம்ம ஸ்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீதேவி, அப்புறம் நம்முடைய ருத்ரனுக்கு வந்து உமையும் பார்வதியும் சொல்லக்கூடிய பெண்பாலாக நம்ம வச்சுக்கிறோம். அவங்கெல்லாம் சக்திகள், இவரெல்லாம் சக்தர்கள். அப்புறம் மீதி இருக்கிற சாமிங்கள்லாம் என்ன சார், இந்த முருகன் அப்படின்னு
இந்த விநாயகர் அப்படின்னா அதே பரபிரம்மன் தான். ஒரு காரியத்தை செய்தோம் சொன்னா அது விக்னம் இல்லாமல் குறையில்லாமல் நடக்கணும்னு சொன்னா விக்னேஸ்வரர் அப்படின்னு ஒரு அவருடைய கெப்பாசிட்டி பாக்குறார். நீ கொடுத்த விதிப்படித்தான் நான் வாழறேன், நீ கொடுத்த பொருளை தான் நான் பயன்படுத்துறேன், இதனுடைய என்ன இச்சா சக்தியை பயன்படுத்தி நான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறேன், இதுல தடைகிட வந்துடாம கொஞ்சம் கூட இருந்து உன்னுடைய கெப்பாசிட்டி காட்டுப்பா அப்படின்னா அது ஒரு விக்னேஸ்வரர். இப்ப விக்னேஸ்வர்கிட்ட நம்ம என்ன கேட்கணும், ஒரு காரியத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன் தடை இல்லாமல் போகணும், என்னுடைய பிளான் படி போகணும்னா அது அவர்கிட்ட கேட்கணும். அது சிவன் கிட்ட போய் கேட்க முடியும். ருத்ரர் வந்து அழிக்கிறவர், என்னுடைய பகைவன் அழி, என்னுடைய அறியாமை அழி, என் வறுமை அழின்னு சொல்லணும். அப்போ அவர்கிட்ட வந்து எனக்கு வந்து செல்வம் கொடு அப்படின்னு கேட்டோம்னா அவர் அழிக்கிறவர், அது செல்வத்தில் நீக்கிடுவார். இப்போ பார்த்தீங்கன்னா பெருமாள் கோயிலில் தான் நிறைய உண்டியலில் காசு போய் சேர்ந்து பார்ப்போம், சிவன் கோயிலில் ஈ காக்கா கூட வரதில்லை. இப்போ தான் பிரதோஷத்துக்கு அப்போ அப்படி போயிட்டு இருக்கிறார். சிவன் கோயிலாக சிதிலம் அடைஞ்சு பாழாக போயிடுறது பார்க்க, புதுசாக யாரும் சிவன் கோயில் கட்டுறதே இல்லை. பிள்ளையார் கோயில் கட்டுறாங்க, பெருமாள் கோயில் கட்டுறாங்க, நிறைய பஜனை மடங்கள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இப்போ சிவலிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணி ஒரு புதுசாக சிவன் கோயில் வந்து ரொம்ப அரிதும் அரிதார். சங்க காலத்தில் இருந்திருக்கக்கூடியதும் அப்புறம் நான்கு சமயக்குறவர்கள் வந்து பாடிய பாடல்கள் இருக்கக்கூடியது தான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். பட்டீஸ்வரராகவும் இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஏன் யாருமேனா அவர் வந்து அழிக்கிறவர், அவர்கிட்ட போய் ஞானத்தை தான் கேட்கணும், அறியாமையை தான் அழிப்பார் அவர். அப்போ அவர்கிட்ட போய் அறியாமை அழிப்பதற்கும் ஞானத்தை கிட்ட பிரம்மங்கிட்டே தான் நம்ம கேட்கணும். இப்போ பெருமாள் கிட்ட போயிட்டு நம்ம வேணுங்கிறது தான் கேட்கணும். இப்போ நோய்வாய்ப்பட்டவன்கிட்ட போய் நல்லா கிடுன்னு அவர்கிட்ட கேட்கக்கூடாது, அவர் வந்து நல்லா கொடுப்பார் நோயை. இப்போ அந்தந்த கெப்பாசிட்டி தெரிஞ்சு நம்ம அணுகணும் அப்படிங்கிறதுனால ஒரு வழிபாடு முறையிடும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. சரி, இதெல்லாம் செய்வதற்கு யார் யாருன்னாக்கா உபாதான் அதனுடைய கெப்பாசிட்டியை பிரித்து ஜுரகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு சாமிங்க, அவர் மூணு காலில் நிற்பார், அவர் வாதப்பித்த சிலட்டுமம் அப்படின்னு பேர். அவர்கிட்ட வணங்கினாலும் உன்னோட வாதப்பித்த சிலட்டுமை சமம் பண்ணி உன் நோயை நல்லாக்குவார் அப்படின்னு இந்த பவானி இந்த கூடல சங்கமேஸ்வரர் கோயிலில் ஜுரகேஸ்வரர் இந்த ஜுரத்தை நீக்கிறதுக்குனே ஒரு சாமி இருக்கார். நாம் சாமி தான் ஒன்று தான், மனிதனுடைய தேவைகள் என்னென்னவோ அவனுக்கு என்னென்ன ஆசா பாசங்கள் இருக்குதோ அதெல்லாம் ஒரு வடிவமாக அதை வணங்குறான், அதை பிரார்த்தனை பண்ணுறான். ஏன்னா அதெல்லாம் தனக்குள்ளே சாதிக்க முடியுங்கிற ஞானம் வரும் வரைக்கும், தான் இறைவன் என்று தெரிந்து என்கிட்டயே எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குதுன்றது தெரியிற வரைக்கும், இந்த உடம்புக்கு பாதுகாத்து இதை காப்பாற்றி காப்பாற்றி வாழ்வது வந்து ஒரு முட்டாள்தனம், என்கிட்ட இருக்க ஆன்மாத இறைவனேங்கிற அறிகிற வரைக்கும் இந்த புற உலகத்தில் அவன் இறைவனை வடிவங்களாக வச்சு தான் வணங்கணும். அந்த வடிவங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒரு கெப்பாசிட்டி. அப்போது இந்த கணங்கள், இந்த தேவக்கூட்டங்கள் இதுக்கெல்லாம் யார் காருன்னா சேனாதிபதி அப்படின்னு ஒருத்தர் வச்சு அவர் முருகன் அப்படின்னு சொல்லி தமிழ் கடவுளாக நம்ம வணங்குறோம். அப்போ ஒரு ஞானத்தையும் கொடுக்குறவர் யார், ஞானவேல். அந்த ஞானம்ங்கிறது நமக்குள்ளே இருக்குது, அதை நம்ம வெளியே பார்க்கணும்னா இறைவன் கிட்ட நம்ம பார்க்கணும்னா ஒரு உருவகத்தை பார்க்க வேண்டியிருக்குது. இப்போ நான் பார்க்கின்ற அந்த பலவித தேவதைகள் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க, மற்ற மதத்து இருக்கவங்க சார்ந்தவர்கள், இந்து மதத்தில் இருக்கக்கூடிய இந்த சனாதன மதத்தில் இருக்கக்கூடிய தேவதைகள் எல்லாம் பார்த்து கேலி பண்றாங்க. இது எத்தனை பொண்டாட்டி வச்சிருக்கிறாங்க இவங்க, ஒவ்வொரு சாமிக்கும் பல பொண்டாட்டி இருக்குது. அந்த கண்ணனுக்கு வந்து பார்த்தாக்கா 16,000 ஸ்திரீகள் அப்படின்னு சொல்லி ஸ்ரீலோலன்னு பேர் அவருக்கு. இதெல்லாம் என்ன அடுக்கும், அவங்கெல்லாம் இறைவனே அப்படி நடந்தா நாமெல்லாம் எப்படி அப்படின்னா, அது உண்மையான தத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளாமல் அவருடைய கெப்பாசிட்டி நம்ம புரிஞ்சுக்காம எந்த கெப்பாசிட்டி அப்படி படத்தில் காமிச்சிருக்கிறோங்க அது புரிஞ்சிக்க மாட்டேங்க. அதை எப்படி நம்ம அணுகணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். இந்த தேவதைகளுடைய நான் சூட்சுமமாக மட்டும் சொல்லியிருக்கேன், ஒன்று மட்டும் ஒன்று விளக்கமாக ஒன்று சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் மீதி எல்லா தேவதைகளுடைய லட்சணங்களும் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இப்போ காளி அப்படிங்கிறவர் யார், கருப்பாக இருக்கிற காளி, ஏன்னா காலம் இருட்டு, நம்மளை ஏமாத்திக்கிட்டே இருக்கு, நம்ம வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டே இருக்கு. காலம் ஒரு தடவை போனால் வரதில்லை, அது அழிப்புக்கு பொருள். காலம் எப்போ அழிஞ்சிக்கிட்டே இருக்கு, உன்னால் திருப்பி போகவே முடியாது. நாளைக்கு நாளைக்கே ப்ளஸ் ரிசல்ட் வர்றது போகுது, வந்த பிறகு கடவுளே நான் ஒரு ஒரு மாதம் முன்னாடி போயிடக்கூடாதா, அந்த டெஸ்ட்டை மறுபடியும் எழுதி நான் கரெக்ஷன் போட்டு வந்துடுவேனே அப்படின்லாம் நம்ம வேணால் ஒரு செகண்ட் கூட பின்னாடி போக முடியும். போனது போனது தான், காரில் அடிபட்டு விழுந்த பிறகு ஒரு செகண்ட் பின்னாடி நின்றுருக்கலாமே அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். அந்த அழித்து கொண்டே இருக்கின்ற ஒரு கடவுள் எப்படி இருப்பார், அது உருவகம் கருப்பார், அது வந்து ஒவ்வொரு தலையாக வெட்டி எடுக்குது, அறிவை ஞானத்தை வெட்டி வெட்டி எடுத்து தலையெல்லாம் மாலையாக போட்டு. நம்முடைய ஞானம் போகும்போது என்னுடைய ஸ்தூல சேகம் போகும்பொழுது இன்னொரு கபாலம் தலையில போய் மாட்டிக்கும். அப்போ காலங்கிறது வந்து எல்லாருடைய கபாலத்தையும் தாங்கிட்டு எல்லாருடைய தலையும் அதுக்கிட்ட மாட்டிக்கிட்டு, இதைத்தான் காளியினுடைய ஒருத்தில் அத்தனை கபாலங்களை பார்த்து அது கையில் கோடாரியும் கத்தியும் அங்குச பாசங்களும் நம்ம கொடுக்கறதுன்னு சொன்னால் அதை பார்த்த உடனே ஒரு மிரட்சி வரணும், காலம் எப்படிப்பட்டதுங்கிறது தெரிஞ்சுக்கணும், இவள் என்ன செய்வாள் எதை செய்வாளுங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த சக்தியை அது பார்த்த உடனே நமக்கு உண்டான உள்ள கிளர்ச்சியும் அதன் மூலம் நம்ம பிரார்த்தனுடைய வடிவங்களும் வரணுங்கிறது அந்த உருவத்தை கொடுத்துருக்குறாங்க.
அப்போ அதை நம்ம வீட்டில் வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னால் உங்கள் வீட்டில் அப்படிப்பட்ட நிலைமை இருக்குதா? இல்லை இல்லையா? அப்போ எந்த நிலைமை நமக்கு வேணுமோ அந்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம உருவங்களை வைத்துக் கொள்ளலாம், வணங்கலாம். அதுக்குன்னு உபாசங்கள் இருக்கிறாங்க. காளியை உபாசகம் பண்ணுறது அழிக்க, நம்ம வந்து நிறைய எதிரிகளை அழிக்கணுங்கிறான், கொடுமை சேர்ந்து அழிக்கணும்னு நினைக்கிறான். காசு கொடுத்தா ஒருத்தனுக்கு அழிச்சு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க கூலி பட்டாளங்க, அந்த மாதிரி மந்திரவாதிகளும் கூலி பட்டாளங்க இருக்கிறாங்க. இந்த சக்தி இந்த இறைவன் கிட்ட எல்லா கெப்பாசிட்டியும் வருது, நல்லது வருது கெட்டது வருது, எல்லாம் அடங்கி தான் இறைவன். அப்போ இந்த கொலகாரன்லாம் சொல்றீங்களே அவங்க எல்லாம் இறைவன் தானா? இறைவனே தான். நல்லவனும் அவரே தான், கெட்டவனும் அவரே தான், எல்லாம் உள்ளுக்குள்ள அடங்கியது ஒன்றே தான். அப்போ இந்த கொலகாரன்லாம் வச்சுட்டு அவருக்கு கஷ்டமா இல்லையா? இந்த முட்டாளெல்லாம் இருக்கிறதுனால அவருக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லையா? எல்லாம் அவருக்குள்ளதான் இருக்கு. அப்படின்னு நமக்குள்ளே அப்படிதான் இருக்கு. நம்ம உடம்புல ஆரம்பத்தில் சொன்னேன், நம்முடைய மூக்கு விரல் விரல் அப்புறம் இடுப்பு எல்லா இடத்துல பார்த்தா கோடிக்கணக்கான பாக்டீரியாவுக்கு குட்டி போட்டு வளர்ந்துட்டே இருக்கு. நம்ம அக்குள்ள துர்நாத்தம் வர்றதே பாக்டீரியாவில் தான். நல்லா குளிச்சுட்டு வந்தால் கூட ஈவினிங்கில் நமக்கு ஸ்மெல் வருது. காரணம், நம்ம வியர்வைக்கு ஸ்மெல்லே கிடையாது, அங்கே இருக்க பாக்டீரியாவனால தான் அந்த ஸ்மெல் வருது. இப்போ பாக்டீரியாக்கள் நிறைந்த உடம்பாக நம்ம இருக்குது. நம்ம வயிற்றுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான பாக்டீரியாக்கள் குட்டி போட்டுக்கிட்டு இருக்குது. குடலில் புழுக்கள் இருக்குது. இப்போ அதுங்களுக்குள்ளே நல்ல புழு இருக்கும், கெட்ட புழு இருக்கும். ஏன்னா நமக்கு இல்லை டைஃபாய்டு சால்மு நல்லா இருக்குது, இப்போ ஸ்டெஃபைலோகாக்கஸ் பாக்டீரியா இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய பாக்டீரியா பேர் சொல்கிறாங்க. ஒன்று நல்லதுங்கிறோம், ஒன்று கெட்டதுங்கிறோம். தயிர் சாப்பிடும்போது பார்த்தா லாக்டோபாசிலஸ் தயிர், நம்ம பாக்டீரியா தான் நம்ம சாப்பிட்றோம். பாக்டீரியாவை தான் தினம் தினம் நம்ம சாப்பிட்றோம். தயிரை போட்டு பசங்க சாப்பிடும்பொழுது 10-15% அந்த பாக்டீரியா தான் இருக்குது. தோசை மாவு நீங்கள் சுடும்பொழுது தோசை புளிச்சிருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஆனால் அது தோசை மாவில் வந்து லியூகோநாஸ்டாக்ன்ற பாக்டீரியா இருக்குது. நான் ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட்னால எல்லாத்துக்கும் பேர் தெரியும். இந்த பாக்டீரியாவை தான் நம்ம சாப்பிட்றோம். நம்ம உடம்புக்குள்ள அத்தனை கோடி உயிரினங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்குது. அதனுடைய இன்ப துன்பங்கள்லாம் நமக்கு எதாவது பாதிக்குதா? ஐயோ, என் பாக்டீரியா கஷ்டப்படுது, என் பாக்டீரியா வந்து கடன் வாங்கியிருக்குதே அப்படின்னு நான் இறைவனாக இருந்தேன்னு சொன்னால், என் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜீவராசிகள் வந்து என்ன இறைவனாக பார்த்துட்டுனா அது சொல்ல, இந்த இறைவனுக்குள்ளே இத்தனை கெட்டது இருக்குதே, இத்தனை நல்லது இருக்குதே, எனக்கு அதனால் பாதிப்பு எதுவும் இல்லை, நான் வெறும் சாட்சி மாத்திரமாக இருக்கேன், இருந்துட்டு போ அப்படின்னு. இறைவனும் அதே மாதிரி எல்லாவற்றிலும் தாங்கு பொருளாக இருந்து எல்லாத்தையும் உள்ளே அடக்கினாலும் கூட அதில் கொஞ்சம் கூட அவர் வந்து சிக்காமல் அதுலேருந்து வெளியே நிற்கிறார். அவர் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கார், அந்த விளையாட்டை பார்க்குறாரு. நல்லதையும் செய்கிறார், கெட்டதையும் செய்கிறார், மோதி விளையாடுதுன்னு பார்க்குறாரு. அவரே அந்த விளையாட்டை ரசிக்கிறார். எப்படி ரசிக்கிறார்? ஒன்றாய் உடனாய் வேறாய் அப்படின்னு சித்தாந்தம் சொல்லுது. எல்லா செயல்லையும் இறைவன் ஒன்றாக இருக்கிறார், உடனாக இருக்கிறார், வேறாகவும் இருக்கிறார், எல்லாத்துலேயும் இருக்கிறார், ஒன்றாக இருக்கிறார். இதை நான் எப்படி நான் விளக்குவேன்னு சொன்னால், என் மடியில் ஒரு பச்சை குழந்தை உட்காந்து 1ஆம் கிளாஸோ அது எல்கேஜி படிக்கிற குழந்தைய வச்சுட்டு, எப்பாரு உனக்கு நான் வந்து ஆவை நான் சொல்லித்தரப்போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்லேட்டை வச்சு அந்த கையை பிடிச்சி ஆ அப்படின்னு எழுதுறேன். அப்போ நான் ஒன்றாக தானே எழுதுகிறோம், அந்த குழந்தையும் ஆ எழுதுது, நானும் ஆ தான் எழுதுறேன். அந்த விதத்தில் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாக தான் எழுதுகிறோம், ஒரே காரியத்தை செய்கிறோம். அப்படி பார்க்கும்பொழுது இறைவனும் இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லா கெட்ட நல்லதுகளுக்கும் அவர் இருக்கிறதுனால அவர் ஒன்றாக தான் இருக்கிறார். இருந்தாலும் அந்த குழந்தைக்கு நான் உடனாக இருந்தால் வேலை செய்கிறேன், நான் எனக்கு ஆ எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குழந்தைக்கு நான் எழுத சொல்லி கொடுக்கறதுனால, அது கையோடு சேர்த்து நானும் செய்கிறதுனால இறைவன் நம்ம கூடவே இருக்கிறார். நம்ம நல்லது செய்வது கூட இருக்கிறார், கெட்டது செய்வது கூட இருக்கிறார். அப்போது உடனாய் வேறாய் என்ன சார்? ஒன்றாவதுன்னு சொன்னீங்க, உடனான்னு சொன்னீங்க, இப்போ வேறாகிறீங்க. இப்போ நீங்கள் குழந்தைய பாருங்கள், அந்த குழந்தைக்கு ஆ எழுத கற்றுக்கிறோம், அதுக்கு ஆ எழுத தெரியாது, எனக்கு தெரியும். அப்போ நான் வேறாக தானே இருக்கிறேன், எனக்கு ஏற்கனவே எல்லாம் தெரியும், அதுக்கு இன்னும் தெரியாது. இப்போ நான் சொல்லி கொடுக்குறேன், அந்த சமயத்தில் நான் வேறாக இருப்பேன். அப்போ இறைவனும் நம்மளுக்கிட்ட ஒன்றாகவே நம்மளோட இருந்து உடனாகவே இன்பத் துன்பங்கள் பாடுபட்டாலும் கூட வேறாகவே கண்டுகாமல் இருக்கிறார், சாட்சி மாத்திரமாக இருக்கு. கேன உபநேஷன் உபநிஷத்தில் ஒரு ஓமானம் சொல்றது, ஒரு அரச மரம் பிப்பல மரம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் ரெண்டு குருவிகள் இருக்குது. ஒரு குருவி அங்கே இருக்கக்கூடிய பழத்தெல்லாம் எடுத்து சாப்பிட்டு, ஐயோ புளிக்குதே, இது இனிப்பா இருக்கே அப்படின்னு மாறி மாறி கொத்திக்கிட்டு இருக்குது. ஆனால் பக்கத்தில் இன்னொரு பட்சி அதை வேடிக்கை பார்த்துட்டு நிற்குது. அப்படின்றது மட்டும்தான் அந்த கேன உபநிஷத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தகவல். இதை ஆழ்ந்து பார்த்தோம்னு சொன்னால், 2000 வருஷத்துக்கு முன்னாடி 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அந்த உபமானத்தில் நம்ம உடம்புக்குள்ளேயே இறைவன் இருந்து கொண்டிருக்கிறார். அவர் சாட்சி மாத்திரமாக வேடிக்கை பார்க்குறாரு, நம்மக்கிட்டே எல்லாத்தையும் கொடுத்துட்டு நீ என்ன பண்ணுற பாரு அப்படின்னு, என்கிட்ட வரையா நீ உங்ககிட்டே இருக்கிறியா அப்படின்னு பார்க்குறாரு. இப்போ நாம் அது உள்ளே இருக்கிறோம், அதுதான் அந்த கிளி, இன்பத்தும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிற நாம், அது பேர் ஜீவன். இதை வேடிக்கை பார்க்குறவர் பேர் ஈசன். அப்போ ஈசன் நம்மக்கிட்ட இருக்கிறாரு, ஜீவனும் நம்மக்கிட்ட இருக்கிறாரு.
ஜீவன் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப ஜீவன் என்ன பண்ணுது, இந்த பழங்கள் எல்லாம் சாப்பிடுது. இந்த வீடு நல்லா இருக்கு, இந்த கார் நல்லா இருக்கு, இந்த இவர் நல்லவர் இவர் கெட்டவர் அப்படின்னு வாழ்ந்துட்டு இதில் கலந்துக்காம பின்னாடி ஈஸ்வரன் பார்த்துட்டே இருக்கார். இந்த மாதிரி நம்ம உருவகம் பண்ணி பார்க்கறது தான் நம்ம வேதாந்தங்கள் எல்லாம் சில வடிவங்களை கொடுத்துருக்குது. இதை நம்ம உள்ளபடி புரிஞ்சுக்கணும். படிப்படியாக நாம் வந்து ஒவ்வொரு லெவலாக நம்ம போகலாம். இப்போ முதல் லெவலில் உங்களுக்கு வந்து இந்த படைப்பு இதனுடைய ரகசியம் வேதம்ங்கிறது என்னன்னா, எல்லா படைப்புக்கும் முன்னாடி இருந்த ஒரு அறிவு. அந்த அறிவுக்கு மூன்று விதமான குணங்கள் உண்டு. அறிவிச்சை செயல், ஞானசக்தி, இச்சாசக்தி, கிரியாசக்தி. இந்த சக்திகள் எல்லாம் வந்து வெவ்வேறு வடிவங்களாக கெப்பாசிட்டியாக பிரிந்து வரும்பொழுது அது வருணன், இந்திரன், அப்புறம் விஷ்ணு அப்படின்னு பலவிதமான பேர் கொடுத்து கணேசன், முருக கடவுள், காளி அப்படின்னு நம்ம பேர்களை நிறைய பேர்களை வச்சு நம்ம செய்திருக்கோம். ஒன்று வந்து ஒரு கெப்பாசிட்டி இருக்குங்கிறதுனால நீ இனிமேல் எது பார்த்தாலும் அந்த கெப்பாசிட்டி புரிஞ்சிக்கலாம். இப்போ சாஸ்தான்னு சொல்லி எல்லாப்பா ஐயப்ப சாமி கும்பிட்றாங்க, அவருக்கு தர்மசாஸ்தான்னு பேர். சாஸ்தானாலே சாஸ்திரம்னு அர்த்தம். அப்போ கல்வி, அறிவு, தர்மங்களை நிலைநாட்டக்கூடிய அறிவு யார்கிட்டதுன்னா அவர்கிட்ட இருக்கு, அந்த கெப்பாசிட்டி தான் அவர்கிட்ட. அந்த மாதிரி தான் அவர் வழிபட்டாங்க. ஒரு சாஸ்திரத்தினுடைய தலைவனாகவும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய தர்மங்களை அறிவதற்காகவும் இருந்துபட்டது. இப்போ நாம் அப்படி நினைக்கிறது இல்லை. அது வேற வேற மாதிரி போய் அது பரவலாக போய் ஜனங்கள்லாம் கருப்பு வேஷ்டியும் காவி வேஷ்டியும் மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டு அங்கே போயிட்டு என்னென்னவோ அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அவர்கிட்ட உண்மையான கேட்கணும் சாஸ்திர அறிவு தான் கேட்கணும். ஒரு சயின்டிஸ்ட்டு எனக்கு வான சாஸ்திரம் சொல்லிக்கொடு, ஒரு ஜோசியர் வந்து எனக்கு வந்து ஜோதிடம் சொல்லிக்கொடு அப்படின்னு அந்த சாஸ்திரத்தை அவர்கிட்ட கேட்கணும். அப்போ அவர் ரொம்ப சந்தோஷப்பா, அப்பா ஒரு பக்தனாவது என்கிட்ட வந்து உள்ளபடி என்கிட்ட இருக்கிறத கேட்குறாங்க அப்படின்னு. இப்போ நாம் எந்த கடவுள்கிட்ட எப்படி கேட்கணும்னு தெரியல. இப்போ அடுத்த மாதம் நம்ம சந்திக்கும் பொழுது பிரார்த்தனை என்னென்ன, அது எப்படி செய்து நம்ம வந்து வெற்றி பெறலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை தெரிந்து கொள்வதற்கு விதி என்னென்ன, மதி என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம விதியால் தான் ஆளப்படுறோமா, நமக்குன்னு ஒரு கொஞ்சமாவது மதி இருக்குதா, விதியை மதியால் வெல்ல முடியுமா, இந்த சட்டங்களை நம்ம தெரிஞ்சிட்டோம் சொன்னால், ஃபஸ்ட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை புரிஞ்சிட்டோம் சொன்னால் அது தப்பிக்கிறது நமக்கு தெரியும். எல்லா லாயராக தான் பண்ணுறாங்க, சட்டங்களை தெரிஞ்சுக்குவாங்க, அதை ஓட்டைங்களை கண்டுபிடிச்சி அதை காப்பாற்றிடுவாங்க. இப்போ நாமும் அதே மாதிரி இந்த இறைவனுடைய சட்டத்திட்டங்களாகிய இந்த காலம் நியதின்னு சொல்லக்கூடிய அந்த வேதம் சொல்லக்கூடிய அந்த அறிவை நமக்கு தெரிஞ்சிட்டோம் சொன்னால் நாம் அதுக்குள்ளே ஜாக்கிரதையாக வண்டியை ஓட்டிட்டு போகலாம். அது விதி மீறுவதற்கு இல்லை, விதி நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நமக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அது இதாண்டாவா விதி, இப்படி போனால் நமக்கு வந்து பிரச்சனைலாம் போகலாம். விதி தெரியாத வரைக்கும் என்னன்னே தெரிய மாட்டேன். நம்ம நாட்டில் தான் வந்து கீப் லெஃப்ட்டுங்கிறோம். நீங்கள் வந்து மேலே நாட்டில் போயிட்டீங்கன்னா எல்லாமே ரைட்டில் தான் போகணும், ஒரே கன்ஃபியூஷன். நீங்கள் லெஃப்டில் போயிட்டீங்கன்னா எல்லா சாரியும் வண்டியும் வந்து எதிரில் எதிரில் வந்து மோதும். அந்த விதி உங்களுக்கு தெரியல. அந்த விதி தெரிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாருக்கும் ஒரு விதி தெரியுது. ஒரு பொம்பளை படம் போட்டால் அது லேடிஸ் கக்கூசி, இது ஆம்பளை படம் போட்டால் அது, இது தெரியலன்னு சொன்னாக்கா தப்பு தான் வரும், பிரச்சனை வரும். விதி இருக்கிறது வந்து பார்த்தா விதிக்குள்ளே தான் நம்ம வாழ வேண்டியிருக்கிறது. ஆனால் என்ன விதி அப்படின்னு நம்ம தெரிஞ்சிட்டோம்னு சொன்னால் நம்ம பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். இந்த விதியை என்னங்கிறதுன்னு, இதை விதியை கண்டுபிடிக்கிறது ஜோதிடங்கள் எப்படி ஹெல்ப் பண்ணுது, இந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்கள்லாம் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி நம்மளை பாதிக்குதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கடுத்து அதை எப்படி நிராகரிப்பது, அதுலேருந்து எப்படி தப்பிப்பது, அவர்கிட்ட கெஞ்சி கூத்தாடி நம்ம ஃபைல் ஃபோல்டர்லாம் ஓப்பன் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆல்ட்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணி பழச்சிக்க முடியுமாங்கிறத இந்த அளவு இந்த உரையை நிறுத்திக் கொள்கிறேன். ஒன்று ரெண்டு கேள்வி மட்டும்தாக்கா இதை சார்ந்து தான் நம்ம கேட்போம். ஏன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்கிறதுனால, படிப்படியாக போக வேண்டியிருக்கிறதுனால ஒரே நேரத்தில் எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். இந்த சிருஷ்டின்ற பிரச்சனையை மட்டும், ஏன்னா ஒரு முதல் கிளாஸில் ஒருத்தர் கேட்டார், இந்த கடவுளுக்கு என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு கேட்டார். அவர் இல்லை, இன்னைக்கு அவர் இருந்ததுனாக்கா அவருக்கு ஓரளவுக்கு அந்த திருப்தி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இறைவனை வந்து நாம் பிரத்யட்சமாக காட்ட முடியாது, அதை அவங்கவுங்களாக தான் பார்க்க முடியும். எப்படி தன் மனதை தானாக தான் பார்க்க முடியும், என் மனத்தை நான் தான் பார்க்க முடியும். அது கொஞ்ச நேரம் உட்காந்து என் மனசை அப்படியே வேடிக்கை பார்க்கணும், அப்போ தான் தெரியும் நம்ம மனசு எப்படிப்பட்டதெல்லாம் இருந்துச்சு, இவ்வளோ அசிங்கமாக இருக்குது, எவ்வளோ கெட்டத்தனம் இருந்தது, இது எவ்வளோ பொறாமல் பாரு அப்படின்னு சொல்லலாம். வெளியே எவ்வளோ வேஷம் போட்டுட்ருக்கோம், நம்ம உள்ளே இருக்குதுன்னு பார்க்கணும். ஒரு நிமிடமாவது நம்ம வந்து நம்ம பார்க்கின்ற நேரம் வந்தால் தான் மனம் இருக்குதே நமக்கு தெரியுது. அப்போ இறைவனை பார்க்கறதுக்கு அதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்கு இல்லையா, அந்த மெத்தடாலஜியை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அவர் இருப்பதை நம்ம வந்து உங்களுக்கு விஞ்ஞானபூர்வமாக மெய்ஞானபூர்வமாக இன்றைக்கி விளக்கியிருக்கிறேன். ரொம்ப நன்றி நேயர்களே. இப்போ ஒன்று ரெண்டு கேள்விகளுக்கு மட்டும் நம்ம பதில் சொல்லிவிட்டு இன்னைக்கு நம்ம முடிச்சுக்கலாம். ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா, இந்த உரையில் நிறைய சயின்ஸ் வர்றதுனால உங்களை ஒன்றும் சிக்கல் இல்லையே, இந்த பாக்டீரியா பேரெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் உங்கள் சொல்லுங்க. ம், இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி. அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. ஆனால் ஏற்கனவே அது இருந்தது, இல்லைன்னா அது எப்படி உண்டாகும்?
என்னுடைய இச்சை வேற, எனக்கு இச்சா சக்தி இருக்குது, ஆனா இச்சை வேறையா இருக்குது. உங்ககிட்ட இச்சா சக்தி இருக்குது, ஆனா உங்களுடைய இச்சை வேறையா இருக்குது. அதுதான் கொடுத்துருக்காரு. எல்லாருக்கும் ஒன்னா கொடுத்தா நம்ம இருந்து பிரயோஜனம் இல்லையே. இப்போ நாம எல்லாருமே ஒரே மாதிரி இச்சையை வச்சிருந்தோம்னு சொன்னா, இப்ப நீங்க நான் பேர் வைக்கிறது என்ன இருக்குது? என்ன ஒரு ஒரு மாணவன் வந்து ஒரு முறை அப்படிதான் கேட்டான், ஒரு ஒரு பெண் கூட வந்து கேட்டான். சில சமயத்துல நான் இப்போ ரிட்டையர் ஆயிட்டேன், ஒரு 35-40 வயசுல நான் இருக்கும்பொழுது வயசு வந்த பொண்ணுங்க எல்லாம் கூட படிக்குது இல்லையா, அந்த 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 வயசுல இருக்க பசங்கள்லாம் பல விதமான சிக்கல் அவங்களுக்கு இல்லை. பாடம் படிக்கிறாங்களா இல்லையா, ஒரு லவ் லெட்டராவது மாஸ்டருக்கு எழுதி உள்ள வச்சிருவாங்க புத்தகத்துல. இந்த மாதிரி எத்தனையோ லவ் லெட்டர் நமக்கு, அது நம்ம தூக்கி போட வேண்டியது. அவங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும், தந்தை ஸ்தானத்துல இருக்கிறவரை வந்து குரு ஸ்தானத்துல இருக்கிற வந்து நீங்க அப்படி பார்க்க கூடாதுங்கிறது அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அப்படி ஒரு ஒரு பெண் வந்து சொன்னா, சார் ரொம்ப நான் சிங்கமா இருக்கேன் சார், இல்லையம்மா உன் கண்கள் ரொம்ப அழகா இருக்கே அப்படின்னு எவ்வளவு சொன்னாலும் அது வந்து ஏத்துக்க மாட்டேன். இல்ல சார், நான் வந்து என்னை பார்க்கவே எனக்கே பிடிக்க மாட்டேன், கண்ணாடியில எனக்கு செத்து போலாம் போல் இருக்குது. இப்போ இப்போ அசிங்கமா இருந்தாலும் என்னமா பிரச்சனை உனக்கு, உனக்கு பசி இல்லையா, தூக்கம் இல்லையா, இதுக்கு இப்படி அழகா இருந்தா என்ன கிடைக்கும் உனக்கு அப்படின்னு. சார் எல்லாருக்கும் பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க, எனக்கே இல்லை சார். பாய் ஃப்ரெண்டு வேணுமா, உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு எப்படி உனக்கு கண்டுபிடிச்ச அப்படின்னு அந்த குழந்தைக்கு ஒரு கஷ்டம். இப்போ அவள் வந்து அழகா ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவளுக்கு ஆசை. அப்போ நான் கிளாஸ்ல வந்து பொதுவாக அந்த பொண்ணை குறிப்பிட்டு சொல்லாமல் ஒரு உதாரணம் சொன்னேன், எல்லா பெண்களுக்குமே இன்றைக்கு இப்போ அழகா இருக்கக்கூடிய நயன்தாராவோ அல்லது ஐஸ்வர்யா ராயோ மாதிரி நாம இருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. அப்போ இப்போ பையன்களுக்கும் அதே மாதிரி ஒரு ஆசை இருக்கும் இல்லையா. இப்போ ஐஸ்வர்யா ராய்க்கு பச்சன் ஒருத்தர் இருக்கார் இல்லையா, அவர் பேர் என்னங்க, அபிஷேக் பச்சன். இப்போ நம்ம வந்து அபிஷேக் பச்சனோ அல்லது வந்து ஜோதிகாவுக்கு வந்து சூர்யா கணவன் மாதிரி இருக்க மாதிரி பையன்கள்லாம் சூரிய வாயினோம், பெண்கள் எல்லாம் ஜோதிகா வாயினோம் அப்படின்னு இறைவனே கட்டளை போட்டார். எல்லாரும் சூர்யா, எல்லாரும் ஜோதிகா, எல்லாருக்கும் ஒரே இசை சக்தி, ஒரே ஞான சக்தி, ஒரே கிரியா சக்தி ஆயிடும். அப்போ எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கிறாங்க, அவனுடைய ஜீனு காம்போசிஷன் எல்லாமே. அந்த இடத்துல நம்ம வாழ்ந்து என்னங்க பிரயோஜனம், உட்கார்ந்துருக்கிறது சூர்யா, பேசுறது சூர்யா, வீட்டுக்கு போனா சூர்யா, இங்கேயே ஜோதிகா, அங்கேயும் ஜோதிகா, குட்டி ஜோதிகா, கிழவி ஜோதிகா, நோயாளி ஜோதிகா, இத்தனையும் நம்ம வந்து பார்க்கும்பொழுது என் வீடுன்னு என்ன சொல்ல முடியும், என் வீடு உங்க வீடு மாதிரி தான் இருக்கும், ஏன்னா நீங்களும் சூர்யா தான், அதே மாதிரி தான் நீங்க கட்டியிருப்பீங்க. அப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் இச்சா ஞான சக்தி மூன்றும் பொதுவாக இருந்தாலும் கூட சிறப்பு குணங்கள்னு ஒன்று வந்து வருது. இது எப்படி சிறப்பு குணங்கள் வர முடியும், ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ரெண்டு பேரும் அச்சசலா இருக்கிறாங்க, குளோன் கூட பண்ணிக்கலாம். இப்போ இப்போ டாலியை குளோன் பண்ண மாதிரி அப்படியே நம்ம வந்து நம்மளை குளோன் பண்ணிக்கலாம். அப்படி குளோன் பண்ணும்போது ரெண்டுமே ஒரே காம்போசிஷன் இருக்குது, அப்போ வித்தியாசம் வருமா அப்படின்னு கேட்டேன். அப்போ கூட வித்தியாசம் வரும் எப்படின்னு கேட்டேன். இது எனக்கு எப்படின்னா ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் தெரிஞ்சது. என்னுடைய பக்கத்து வீட்டில் வந்து ஒரு சேட்டு ஃபேமிலி இருக்கு, அந்த குழந்தைக்கு ரெண்டு குழந்தைங்க, ரெண்டுமே லவ குசான்னு பேர் வச்சிருக்காங்க. எது லபகுசான்னு எனக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியுமான்னு தெரியல. அப்படி ஒரு ஆசல், ஆனா ஒண்ணு வந்து கைத்து கட்டல அப்படி உட்காந்துருக்குது, ஒண்ணு இப்படி உட்காந்துருக்குது. ரெண்டும் நான் வந்திருக்கும் போது என்ன பார்த்துட்டு குழந்தை டாட்டா சொல்லுது, என்னோட பேசி சிரிக்குது, ஆனா இந்த குழந்தை பார்க்கல இல்லையா. அப்ப அந்த அறிவுக்குள்ள நான் இருக்கிறேன், இந்த அறிவுக்குள்ள நான் இல்லை. இப்படி ஒவ்வொரு வினாடியுமே ஒவ்வொரு உயிரினமும் அது பார்க்கின்ற திசையில, அது கேட்கின்ற சப்தத்துல மாறிடுறதுனால அது அடிப்படையான அறிவும் அடிப்படையான இச்சா சக்தி செயலும் மாறிக்கிட்டே தான் வரும். அப்போ பிறக்கும்பொழுது ஒன்றாக இருந்தாலும் கூட படிப்படி படிப்படியாக சின்ன 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 விஷயத்தில் அது வந்து ஒரு மாற்றத்தை கொடுக்க தான் செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒற்றுமைகள் நிறைய இருக்கும், ஆனால் வேற்றுமை கட்டாயம் இருக்கும். அப்படி பார்க்கும்போது ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்கிட்டே நம்ம வேற்றுமை இருக்கும்பொழுது நம்ம குடும்பத்தில் நாம் பிறக்கும்போது என்ன ஆகும், இதுக்கு காரணம் என்ன, நம்மக்கிட்ட எத்தனை மாற்றங்களுக்கெல்லாம் காரணம் என்ன, இந்த காரணங்கள் நாம தான் காரணம். காரணமே இல்லாமல் ஒருத்தர் மேலே ஒரு கோபம், காரணமே இல்லாமல் அவரோட இருக்கணும்ன்ற ஒரு ஆசை, எப்படியோ பக்கத்து வீட்டுக்காரர் தான் அந்த தாத்தா, அதுகிட்ட போய் எப்படி செய்யலாம் கொஞ்சம் இந்த குழந்தை ஓடி போய் மடியில் இருக்குது, சொந்த தாத்தாவுக்கே பொறாமையா இருக்குது, இன்னும் அவர்கிட்ட போய் எப்படி போய் ஒட்டிக்குது, நமக்கு காரணம் தெரியல. இதுக்கெல்லாம் காரணம் தெரியணும்னாக்கா நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம பார்க்கணும், அதில் தான் நமக்கு தெரியும். நாம் எல்லாருமே என்றைக்கோ ஒரு காலத்திலேருந்து தொடர்ந்து ஆசைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம்,
நம்ம கிட்ட வந்து இருக்கக்கூடிய இந்த ஜென்ம ஜென்மங்களாக இருக்கக்கூடிய நம்முடைய குணாதிசயங்கள் வாசனைகளை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. அதை புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இந்த ஸ்தூலத்துக்கு உள்ளான ஒரு சூட்சமமாக நாம் இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணுங்கிறதுனால அடுத்த கிளாஸில் அதை வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு அது பொதுவான இருந்தால் கூட பொதுமையில் நமக்கு ஒரு ஒரு பயனும் கிடையாது. அப்போ எல்லாருமே ஜோதிகா எல்லாரும் சூர்யா இருந்தாக்கா அது உலகம் வாழ்வதற்கு ஒரு பயன் இல்லாத ஒரு இடம். அப்படி எல்லாருக்குமே அப்போ அந்த குழந்தைய தான் சொன்னேன் அப்படி கொடுத்தாருனாக்கா உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு யோசனை பண்ணி பாரு. எல்லாரும் மொட்டை போட்டிருந்தாக்கா குடிமை வச்சிருக்கமா அழகா இருப்பான். எல்லாரும் குடிமை வச்சா மொட்டை போட்டோம் அழகா இருப்பான். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும். அந்த வித்தியாசம் உங்ககிட்ட இருக்குமா? உங்கம்மா உன்ன மாதிரியான உடம்பு வேற யாரும் அந்த உலகத்துல எங்கேயுமே கிடையாது. உனக்கு திருப்தி இல்லையா? ஏன் இன்னொருத்தர் மாதிரி நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? உங்களை மாதிரி ஒருத்தருமே இல்ல முடியுங்கிற ஒரு ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வேண்டாமா? உங்களை மாதிரி யாராவது ஒருத்தர் காட்ட முடியுமா? உங்களை மாதிரி பாட முடியுமா? உங்களை மாதிரி பேச முடியுமா? உங்ககிட்ட இருக்க அன்பு மற்றவங்களுக்கு கிடைக்குமா? அப்போ ஒவ்வொருத்தருமே ஒரு தனித்துவமாக்கிய ஒரு யுனீக் ஆன்மாவாக இருக்கும் பொழுது அதுதான் நமக்கு ஒரு சிறப்பு. இது விட்டுட்டு எல்லார் மாதிரியும் நாம் இருக்கணுன்றதுனால அது மரணத்துக்கு தானே சமம். ஏன்னா மரணத்தில் தான் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம், அதில் தூக்கத்தில் தான் ஒன்றா இருக்கிறோம். அப்போ எல்லாருமே சமமாயிட்டோம்னு சொன்னால் சமத்துவம் சகோதரத்துவம்லாம் சொல்லி பேசுகிறோம் நம்ம. ஆனால் எல்லாமே சமமான பிறகு பார்த்தோம்னு சொன்னால் வித்தியாசம் வேணும்னு சொல்லி தான் அந்த ரஷ்யாவிலையும் சீனாவிலையும் அது உடச்சு தூக்கி போடுறாங்க. சமம் பண்ண பார்க்குறோம், ஆனால் சமம் வேண்டான்னு தான் அவன் உள்ள சொல்லுது. நம்முடைய ஒரு முரண்பாடை பார்க்கணும். சமத்துவம் சமத்துவம்னு சொல்லுது, ஆனால் சமத்தை கொடுத்த உடனே பார்த்தாக்கா அது வித்தியாசமாக இருக்கணும்னு தானே பாருங்க. என்னுடைய கார் அவனுடைய காரணம் வித்தியாசமாக இருக்கும். இப்போ கவர்மெண்ட் எல்லாருக்கும் வீடு, கவர்மெண்ட் எல்லாருக்கும் படிப்பு, எல்லாருக்கும் சாப்பாடு, எல்லாருக்கும் கார் என்னக்கா? அவங்க கார் தான் எனக்கா? அவனு கார் வச்சார் தான் எனக்கா? அப்படின்னும் போது எப்போ ஒரு அது காரணம் தான் நம்மக்கிட்டே இருக்கிற இந்த ஒரு வேற்றுமைகள், அதை மாற்ற முடியாத வேற்றுமைகள். புறத்தினால் நம்ம வந்து சமப்பட்டினாலும் கூட அகத்தினால் நம்ம வந்து வேறுபட்டு கொண்டே இருப்போம். நம்ம அறிவினாலையும் செயல்னாலையும் இச்சையினாலும் கிரியும் மாறுவோங்கிறதுனால நம்மக்கிட்ட ஒரு சாஃப்ட்வேர் கொடுத்துருக்குறாங்க. அந்த இச்சா ஞான கிரியங்கிறது ஒரு சாஃப்ட்வேர். அந்த சாஃப்ட்வேரை வச்சுட்டு நம்ம என்ன வேணா பண்ணலாம். இப்போ என்கிட்ட ஒரு குரல் டிராங்கிற சாஃப்ட்வேரில் நான் வரைகிற படம், நீங்கள் அதே சாஃப்ட்வேர் கொடுத்தோம்னா நீங்கள் வேற ஒரு படம் வரைகிறீங்க. என்கிட்ட ஒரு வேர்ட் ப்ராசஸ் கொடுத்தா நான் ஒரு கதை அடிக்கிறேன், நீங்கள் ஒரு பேச பாருங்க, நீங்கள் இன்னொரு ஸ்டோரி அடிக்கிறீங்க. எல்லாருக்கும் சாஃப்ட்வேர் ஒன்று தான், ஆனால் அதுலேருந்து கிரியேட்டிவிட்டி மாறி மாறி வருவதை பார்க்கறதுனால இந்த பொதுமையிலையும் வேற்றுமையை நம்ம பார்க்க வேண்டியது. அத மரணத்துக்கு சமம், இல்லாததுக்கு சமம். இவரு ஒரு ஸ்டெப் மேல போயிட்டாரு. அதாவது நான் சொல்ற அந்த புறத்துல இருக்க வேற்றுமை, அகத்துல வந்து வேற்றுமை இருக்குன்னு சொன்ன இல்லையா? அந்த அகம்னு சொல்லக்கூடியது எதுன்னு சொல்றேன்னா, இந்த மனம் புத்தி சித்தம் சொல்லக்கூடிய நமக்கு வெளியே இருக்கக்கூடியது, அதுவும் வெளியே தான் இருக்கு. இது வந்து வெளியே, இது உள்ளுக்குள்ள இருக்க வெளியே அந்த கரணம் சொல்லக்கூடியது. அப்போ எல்லாரும் ஒன்றுல பொதுவாக இருக்கிறோம். ஆன்மாவில் எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருக்கிறோம். அந்த ஆன்மாவை பீடித்திருக்கிற அறியாமையில வித்தியாசமாக இருக்கிறோம். அப்போ ஆன்மாவுக்கு அது வெளியே இருக்கிறதுனால அது புறம்னு சொல்ல வேண்டியது, அதுவும் புறம் தான். அப்போ நம்ம மனம் சொல்கிறதும் புத்தியும் சொல்லக்கூடதும் நமக்கு உள்ளதாக இருந்தால் கூட ஆனால் ஆன்மாவுக்கு அது வெளியே தான் இருக்கு, அதனால் அதை வெளிப்பட்டு போகிறோம். அதில் நம்ம வித்தியாசப்படுத்திட்டே இருக்கோம். ஆனால் சாராம்சத்தில் எல்லாருமே ஒன்றாகத்தான் இருக்கிறோம். ஒரே பொருள் தான், ஒரே இறைவன் தான் நம்மகிட்ட இருக்கிறோம். அதை தான் நான் பல முறை நான் சொல்லுவேன். பெண்கள் வந்து நகைக்கடையில் போயிட்டு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உட்காந்து நகையெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்க. இத்தனையோ மோதிரம் பார்த்துட்டாங்க, இப்போ திருப்தி இல்லை, அதை கடையை மாற்றுறாங்க. அப்புறம் அட்டிக்கை இதெல்லாம் இத்தனை ஒரு பார்த்தா ஒரு 10-15 சவரனுக்கு வாங்கியிருக்கிறாங்க. அப்பா திருப்தியாக வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். ராத்திரியில் திருட வந்து இருட்டில் பீரோ திறந்து எடுத்துகிட்டு போகிறான். அவன் செலக்ட் பண்ணி எடுக்கிறான். அவன் என்ன பார்த்தான்? அவன் தங்கத்தை பார்த்தான். நீங்க என்ன பார்க்குறீங்க? நகையை பார்க்குறீங்க. நகைங்கிறது வந்து மேலே இருக்கக்கூடிய வேற்றுமைகள், ஆனால் தங்கங்கிறது அது உள்ளே இருக்கக்கூடிய அதுவாக இருப்பது எது? அப்போது நாம் அதுவாக இருப்பது எதுன்னு சொன்னால் அந்த இறைவன் தான். ஆனால் நாம் என்ன பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆம்பளை பொம்பளை உயர்ந்தவன் படித்தவன் அந்த புற வேற்றுமைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ இறைவன் யாருன்னா ஒரு பெரிய கல்வன். எப்படி திருட வந்து நகையை பார்க்காம தங்கத்தை பார்க்குறானோ, அப்போ உள்ளம் கவர் கல்வனாக நம்ம பார்க்குறான். அந்த உள்ளத்தை அந்த கவர்ந்ததில் கூட அவன் உள்ளத்தை தான் பார்க்குறான். அந்த உள்ளத்தில் ஒற்றுமை அவன் பார்க்கின்றான். அதனால் அவன் பெரிய கல்வன். வேற ஏதாவது நிறுத்திக்கலாங்களா? சரி, நன்றிங்க வணக்கம்.